गोपिकाजीवनस्मरणं गोविंद गोविंद नमः पार्वतीपदजे हर हर महादेव सद्गुरुस्वामिनः जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्यास्मनसः सर्वार्थानामुपक्रमे निम्नत्वा कृतकृत्यास्युः तन्नमामि गजाननम्। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं स्थितमपि च शुभं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सामेवाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। चतुर्दशसु विद्यासु नमतेजा सरस्वती सा देवी कृपया मह्यं जिह्वा सिद्धिं करोति च मोहं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां शिवजे भवरोगिणां निधजे सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीगुरुभ्यो नमः। धर्मोऽपि वर्धति युधिष्ठिरकीर्तनेन पापं प्रणश्यति मृगोदरकीर्तनेन शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन माद्रीसुतो कथयतां न भवन्ति रोगाः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। उत्तर उवाच अकार्यन्ते ककं राजन्ने क्षिप्रमेव प्रसाद्यतां मात्वां ब्रह्मविषं घोरं समूलमिह निर्दहेत्। वैशम्पायन उवाच सपुत्रस्य वचः श्रुत्वा विराटो राष्ट्रवर्धनः क्षमयामास कौन्तेयं भस्मच्छन्नमिवानलम्। சர்வேஸ்வரன் பகவான் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு தற்பொழுது நடந்துன்னு வரக்கூடியதான இந்த கோடை சமயத்தில் கோடை மழை நன்றாக பெய்யணும் என்பதற்காகவும் வியாதி பயம் அனைவருக்கும் நீங்கி மனோபலம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மகாபாரதத்தில் விராட பர்வா என்கிற ஒரு பகுதியை நாம் பார்த்து இன்றைய தினம் கடைசி பாகத்தை பார்க்கிறோம். மகாபாரதம் என்பது முக்கியமான ஒரு இத்திஹாசம். இத்திஹாசம்னு ரெண்டு இருக்கு, மகாபாரதம் சிவரகசியம், இது ரெண்டுக்கும் இத்திஹாசம்னு பேர். இந்த இத்திஹாசம் என்ன சொல்கிறதுன்னா வேதம் நமக்கு என்னவெல்லாம் கட்டளையிடுறதோ அதை அனைத்தையும் விரிவாக நமக்கு அந்த கட்டளைகளை சரித்திரம் மூலமாக காண்பிப்பதுதான் இத்திஹாசம். அதனாலேதான் வியாசாச்சாரியாள் இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமூபபிரம்மையே, இத்திஹாசம் புராணங்கள் இவைகள் இரண்டையும் கொண்டு வேதத்தினுடைய முழுமையான பொருளை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு வியாசாச்சாரியாள் சொல்லியிருக்க. வேதம் நமக்கு நிறைய கட்டளைகளை காண்பிக்கிறது. வேதத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜீவனும் சுகமாக வாழ்க்கையை நடத்தணும், நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் அடையணும் என்பதுதான் நோக்கம். அதைதான் நமக்கு வேதம் காண்பிக்கிறது. நான்கு விதமான புருஷார்த்தங்கள் அப்படின்னா தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம், இந்த நான்குக்கும் புருஷார்த்தம்னு பேர். தர்மம் என்றால் நாம் நம்முடைய வாழ்நாளில் செய்ய வேண்டியதான கடமைகள், அது அனைத்திற்கும் தர்மம்னு பேர். அர்த்தம் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சேர்க்க வேண்டியதான ஐஸ்வர்யங்கள்,
நாம் அனுபவிக்க வேண்டியதான வஸ்துக்கள் இவைகள் அனைத்திற்கும் அர்த்தம்னு பேர். காமம் என்றால் ஆசைப்படுதல்னு இருக்கு. நாம் ஆசைப்பட்டுதான் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை அடைய முடியும். நான்காவது புருஷார்த்தம் பரம புருஷார்த்தம் மோட்சம். இந்த மோட்சத்தை அடைவதற்கு தான் முதல் மூன்று புருஷார்த்தங்கள் நமக்கு துணை புரியும். தர்மம் பண்றது எதற்காக? மோட்சத்திற்காக. அர்த்தம் சம்பாதிப்பது எதற்காக? மோட்சத்திற்காக. காமம் ஆசைப்படுறது எதற்காக? மோட்சத்திற்காக அப்படின்னு நமக்கு வேதம் காண்பிக்கிறது. ஆகினாலேதான் நாம் மோட்சத்திற்கு ஆசைப்பட்டுதான் மோட்சத்தை அடைய முடியும். அதான் முமுக்ஷுன்னு பேர். மோக்ஷேல் இச்சா முமுக்ஷு அப்படின்னா மோக்ஷ இச்சான்னு பேர். மோக்ஷத்தை அடைவதற்கு இச்சை ஆசைப்படுது. அது மாதிரி காரியங்களில் நம்முடைய ஆசை இருக்கணும். அப்படி இந்த நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் நமக்கு விரிவாக காண்பிப்பது தான் வேதம். அந்த வேதத்தில் என்னவெல்லாம் தர்மங்களாக சொல்லப்படுறது, என்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சேர்க்கணும்னு சொல்கிறது, எதற்கெல்லாம் ஆசைப்படணும்னு சொல்கிறது, எப்படி நாம் மோட்சானந்தத்தை பெறணும்னு சொல்கிறதுங்கிறது தான் இதிகாசம் புராணங்கள் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது, சரித்திரம் மூலமாக காட்டுறது. அதில் முக்கியமான ஒரு இதிகாசம் மகாபாரதம். இந்த மகாபாரதத்தை வேதத்திற்கு சமமாகவே சொல்லியிருக்கு. பாரத பஞ்சமோ வேதா, மகாபாரதம் என்பது ஐந்தாவது வேதமாக நாம் எடுத்துக்கணும். ஏன்னா மகாபாரத அனைத்துமே வேதத்திற்கு உள்ள லட்சணம் அனைத்தும் மகாபாரதத்திற்கும் பொருந்தும். வேதம் என்பது நான்கு பகுதிகளாக இருக்கு, நான்கு பாகங்களாக இருக்கு. அதாவது மந்திரம், பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் அப்படின்னு நான்கு பாகங்களை கொண்டது வேதம். இந்த நான்கு பாகங்களும் மகாபாரதத்திலும் இருக்கு அப்படிங்கிறதுனாலே தான் வேதத்திற்கு சமமாக மகாபாரதத்தை காண்பிச்சிருக்கு. அதில் இந்த உபனிஷத் பாகமாகத்தான் பகவத்கீதா வருது மகாபாரதம். இந்த பகவத்கீதையில் சொல்கிற போது தேவான் பாவஜதானேன தேதேவா பாவஜந்துவஹா பரஸ்பரம் பாவஜந்தா ஸ்ரேஜஸ்பரம் அவாப்ஸ்யதா அப்படின்னு பகவானுடைய வாக்கியம் என்ன சொல்கிறாருன்னா, சஹஜக்ஞா பிரஜா சிருஷ்டுவா பிரஜாபதியானவர் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி எப்படி சிருஷ்டி பண்ணினார்னா, சஹயஜ்ஞாகா பிரஜாகா சிருஷ்டுவா யஜ்ஞத்தோடு சேர்ந்து பிரஜைகளை சிருஷ்டி பண்ணினார் பிரஜாபதி. புரோவாச்ச பிரஜாபதி சிருஷ்டி பண்ணிட்டு பிரஜாபதியானவர் சொன்னார், அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்து இஷ்ட காமதுக்கு, அனேன இன்னால் சிருஷ்டி பண்ணப்பட்ட இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் கொண்டு பிரசவிஷ்யத்வம் நீங்கள் அனைவரும் புருஷார்த்தத்தை அடைய வேண்டியது, ஏஷவோஸ்து இஷ்ட காமதுக்கு இவைகள்தான் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த என்னால் சிருஷ்டி பண்ணப்பட்ட இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் கொண்டு தேவான் பாவயதானேன தேவதைகளை நீங்கள் ஆராதிக்கணும், தேதேவாக பாவயந்துவகா ஆகினால் தேவதைகள் உங்களுக்கு வேண்டியதான வஸ்துக்களை அனுகிரகம் பண்ணுவா, பரஸ்பரம் பாவஜந்தா இப்படி நீங்கள் கொடுப்பதுமாக தேவதைகள் உங்களுக்கு கொடுப்பதுமாக பரஸ்பரம் பாவஜந்தா ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கல் வாங்கல் மூலமாக, ஸ்ரேயஃபரம் அவாப்ஸ்யதா பரம் ஸ்ரேயா அவாப்ஸ்யதா மோக்ஷம் வரையிலும் நீங்கள் அடைய வேண்டியது அப்படின்னு பிரஜாபதி சொன்னதாக பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். உலகத்தில் உள்ள சிருஷ்டி அனைத்தையும் பார்த்தால் நம்முடைய புருஷார்த்தத்திற்காகத்தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார் பிரஜாபதி. பஞ்சபூதங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் ஒவ்வொரு மனுஷர்களும் புருஷார்த்தத்தை அடையணும் என்பதற்காகத்தான் சிருஷ்டி பண்ணப்பட்டது. மனுஷர்களை அண்டிதான் ஜீவராசிகளும் வாழறது. ஆனால் அந்த ஜீவராசிகளிடமிருந்து நாம் அந்த வஸ்துக்களை பெறுவதற்கு நமக்கு ஒரு தபஸ் வேணும். அந்த தபஸை நமக்கு கொடுப்பது தான் வித்யா, படிப்பு. படிக்கணும். படிப்பது என்பது மனுஷனால் மாத்திரமே சாத்தியம், மற்ற பிராணிகளாலே படிக்க முடியாது. இந்த படிப்பு என்பதை அதிகமாக மனுஷனுக்கு பகவான் வச்சதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மனசு என்பது மனுஷனுக்கு தான் இருக்குது.
மற்றவைகளுக்கு மனசு கிடையாதுன்னு உபனிஷத்து சொல்றது. தேவதைகளுக்கு மனசு கிடையாது, உலகத்துல உள்ள பிராணிகளுக்கு மனசு கிடையாது, பஞ்சபூதங்களுக்கு மனசு கிடையாது. அந்த மனதில்லாத வஸ்துக்களிடமிருந்துதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வஸ்துக்களை பெற முடியும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், ஒரு தேன், தேன் என்கிற வஸ்து நம்மால சிருஷ்டி பண்ண முடியாது. தேன்கிற வஸ்துவை தேனி என்கிற ஒரு ஈ தான் நமக்கு சிருஷ்டி பண்ணி கொடுக்கறது. தேனாகவே எடுக்கிறதானே இல்லை, புஷ்பங்கள்லேருந்து மகரந்தத்தை எடுத்துன்னு வந்து தன்னுடைய எச்சில் மூலமாக தேனாக மாற்றி அமைச்சு கொடுக்கறது அந்த தேனி. ஆகையினால தான் உச்சிஷ்டம் அப்படின்னு தேனுக்கு பேர். உச்சிஷ்டம் அப்படின்னா அந்த பூச்சியினுடைய வாயில எச்சல்ல கலந்து அந்த மகரந்தத்தை சேர்க்கிறது, அது தேன் என்கிற ஒரு உத்தமமான வஸ்துவாக கிடைக்கிறது. ஆனால் அந்த தேன் நம்மால சுலபமாக எடுத்துட முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. அந்த தேனை நாம எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும். அந்த தேனீக்கெல்லாம் வந்து கொட்டும் விஷ பூச்சிகள், அதெல்லாம் உடம்பு பூரா கொட்டும், கடிக்கும். அதையெல்லாம் சகிச்சுண்டு தான் அந்த தேனை எடுத்து நாம் உபயோகிக்கிறோம். இந்த தேன்கிறது அத்தியாவசியமான வஸ்து. இப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, எதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தேனை சேர்க்கணும் அப்படின்னு தோணும். அப்படி கஷ்டப்படலைன்னா நமக்கு தேன்கிற வஸ்துவே கிடைக்காது, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதே போலதான் நம்முடைய ஒவ்வொரு காரியங்கள்லேயும் இருக்கு. இப்போ அக்னிபாசனம்னு நமக்கு வச்சிருக்கோம். தேவதைகளை தேவான் பாவயத்தானேனான்னு பகவத்கீதையில சொன்னார். தேவதைகளை நீங்கள் ஆராதிக்கணும். தேவதைகளை எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னா, நான்கு இடங்கள்ல தேவதைகளை பார்க்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கிறது. அவரவர்களுடைய நிலைக்கு தகுந்தாற் போல் பார்க்கணும். நான்கு நிலைகள் நமக்கு இருக்கு. அதுல அக்னிர்தேவோ த்விஜாதீனாம், வேதம் படிப்பதற்கு தகுதியாக உள்ளவர்கள், வேதம் படித்தவர்கள், இவர்களெல்லாம் தேவதைகளை எங்க பார்க்கணும் அப்படின்னா அக்னியிலே பார்க்கணும். அக்னிதான் தெய்வம். அக்னிர்தேவோ த்விஜாதீனாம் முனீனாம் ஹிருதி தெய்வதம். அந்த நிலையை தாண்டி ஒரு மகரிஷிகளுடைய நிலையை அடைஞ்சாச்சு அப்படின்னா, அப்போ தேவதைகளை எங்க பார்க்கணும் அப்படின்னா, எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஹிருதயத்தில் பார்க்கணும். முனீனாம் ஹிருதி தெய்வதம், தன்னுடைய ஹிருதயத்திலே தன்னுடைய மனசுல தேவதைகளை பார்க்கணும். பிரதிமாசு அல்ப புத்தீனாம், இல்லை வேதம் படிக்கல, வேதம் படிப்பதற்கான தகுதி நமக்கு இல்லை அப்படின்னா, அவர்களெல்லாம் பிரதிமைகளில் தேவதைகளை ஆராதிக்கும். பிரதிமைகள்னு விக்கிரகங்களில் தேவதைகளை ஆராதிக்கும். சர்வத்திர சமதரிசினாம், ஜீவன் முக்தர்கள் ஞானிகளெல்லாம் தேவதைகளை எப்படி ஆராதிக்கணும்னா, சர்வத்ரா அனைத்து இடங்களிலும் தேவதைகளை பார்க்கணும். இப்படி நமக்கு தேவதாராதன வழியை நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது. இது சொல்றது ரொம்ப சுலபம், ஆனால் இதில் தத்துவம் நிறைய இருக்கு, ரகசியங்கள் நிறைய இருக்குது. இப்போ அக்னிர்தேவோ த்விஜாதீனாம்னா, அக்னியில் தேவதையை பார்க்கணும் அப்படின்னா அக்னிபாசனம், அக்னியை ஆராதிக்க. அக்னி என்பது வன்யம்னு பேர். வன்யம் அப்படின்னா காட்டு வஸ்து, காடுகளில் இருக்கக்கூடியதான வஸ்து அக்னி என்பது. யானை, சிங்கம், புலி இது போல தான் அக்னியும் காட்டு வஸ்துன்னு பேர். நதிகள்லாம் அப்படிதான், காட்டாறுன்னு பேர். நதிகள் எல்லாம் சொல்றோம், புண்ணிய நதினு சொல்றோமே, அவைகள்லாம் காட்டாறு அப்படின்னு பேர். காட்டாறுன்னா சுதந்திரமாக இருக்கும், அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இதை நன்னா அலகாபாத்தில் பார்க்கலாம். அலகாபாத்தில் கங்கை நதி ஓடுறது. அந்த கங்கையை பார்த்தா காலம்பர ஒரு திக்க ஒரு ஒரு ஓரமாக ஓடும், சாயங்காலம் பார்த்தால் தள்ளி ஓடிண்டு இடம் மாறிண்டே இருக்கும். அலகாபாத்தில் பார்க்கலாம். எப்படி இடம் மாறுறது அப்படின்னா, இந்த வேகம், கங்கைக்கு வேகம் ஜாஸ்தி. அந்த வேகம் என்ன பண்ணும், அந்த மண்ணை அரிச்சுண்டே இருக்கும். காலை வேளையில் பார்த்தா நேராக ஓடிட்டு இருந்த ஜலம் சாயங்காலம் பார்த்தால் அப்படி வளைஞ்சு ஓடும். எப்படி வளைஞ்சு ஓடித்து அப்படின்னா, அந்த மண்ணை அரிச்சு 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 அதனுடைய திக்கை மாற்றிண்டே இருக்கும். சுதந்திரம் அது, காட்டு காட்டாறுன்னு பேர். அதுபோல தான் அக்னியும் வன்யம்னு பேர். அக்னி வன்யம்னா காட்டில் சுதந்திரமாக இருக்கக்கூடியது அக்னி. அப்படிப்பட்ட அக்னியை நாம் வச்சுண்டு
அந்த அக்னிக்கு நாலு பக்கமும் தண்ணீர் வைக்கிறது. அப்படி எல்லாம் ஷட்பாத்திர பிரயோகம்னு வைதிகங்களில் பார்த்தால் தெரியும். நாலு பக்கமும் ஜலம் வச்சுருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து அக்னிங்கிறது வன்யம், சுதந்திரமாக தெரியக்கூடியது. அப்படிப்பட்ட அக்னியை நாம் கொண்டு வந்து வச்சு நாலு பக்கமும் ஜலம் வச்சு அந்த அக்னியை கட்டுப்படுத்தி அதுக்கிட்டேருந்து நாம் பலனை வாங்குகிறோம். என்ன பலன் வாங்குகிறோம்? ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தங்கம் முதலிய உலோகங்களும் ஐஸ்வர்யமும் அக்னிக்கிட்டேருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. அக்னி தான் வச்சுருக்க. இப்போ தங்கம் இருக்குன்னா தங்கத்தை 24 கேரட்டாக சுத்தம் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? அக்னிக்கு தான் இருக்குது. வேறு ஜலத்தில் போட்டாலும் 24 கேரட்டாக ஆகாது, தண்ணியில் போட்டாலும் 24 கேரட்டாக ஆகாது. அந்த மற்ற உலோகங்கள்லேருந்து தங்கத்தை பிரித்து பியூராக நமக்கு கொடுக்கக்கூடியதான சக்தி அக்னிக்கு தான் உண்டு. அப்போ அப்படிப்பட்ட அக்னியை நாம் ஆராதிக்கணும். ஆனால் அது வன்யம், காட்டு வஸ்து. காட்டில் இருக்கக்கூடியதான வஸ்துவை நாம் கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு ரெண்டு உபாயம். என்ன அப்படின்னா, நாலு பக்கமும் ஜலத்தை வச்சு கட்டுப்படுத்துகிறோம், மந்திரங்களை கொண்டு கட்டுறோம் அந்த அக்னியை. ஏன்னா கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் சக்தாக தேவதாக அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறோம். தேவதைகளுக்கு இப்படி தான் செஞ்சாகணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நாம் பிரார்த்திக்கிறோம் நமக்கு அனுகிரகம் செய்தாகணும்னு, தேவதைகளுக்கு ஒன்றும் கட்டுப்பாடு கிடையாது. அனுகிரகமும் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம், மாத்தியும் பண்ணலாம். அந்த அளவுக்கு சுதந்திரம் உள்ளவர்கள் தேவதைகள். அப்படிப்பட்ட தேவதைகளிடமிருந்து நாம் பெரிய லாபத்தை பெறணும் அப்படின்னா மந்திரங்களினால் தேவதைகளை கட்டி கட்டுப்படுத்தி தான் நாம் அந்த பலனை அடைகிறோம். இதெல்லாம் உபனிஷத்துகளில் விஸ்தாரமாக சொல்லிடு. தேவதாராதனம்னு கோவில்களில் பார்த்தால் விக்கிரக பிரதிஷ்டையிலிருந்து ஆரம்பித்து நிறைய பண்ணுறோம். இந்த விக்கிரக பிரதிஷ்டை பண்ணுற விஷயமாக, அந்த விக்கிரகத்துக்கு நாம் ஆராதிக்கக்கூடிய விஷயமாக புராணங்கள் நிறைய தகவல்களை நமக்கு காண்பிக்கிறது. எதற்காக தேவதைகளை ஒரு சிலா ரூபமாக தேவதையை பண்ணாலே அதில் தேவதை வந்துடுறது. பிரதிஷ்டைங்கிறது எதற்காக? அந்த பிரதிஷ்டை பண்ணின பிறகு தினமும் நித்திய ஆராதனங்கள்லாம் பண்ணுறோம். அந்த நித்திய ஆராதனமும் நிறைய உபச்சாரங்கள் பண்ணுறோம். அபிஷேகத்திலேருந்து ஆரம்பித்து நிறையா வஸ்துக்களை அபிஷேகம் பண்ணுறோம், நிறையா நைவேத்தியம் பண்ணுறோம். இதெல்லாம் எதற்காக? ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் புராணங்கள்லே சொல்லப்படுறது. அதே போல் உற்சவங்கள், சம்பத்சரோத்சவம்னு வசந்தோத்சவம்னு சுவாமியை ஊர்வலமாக அழைச்சின்னு போகிறோம். சுவாமியை வாகனத்தில் அமர்த்தி அழைச்சின்னு போகிறோம். கஜ வாகனம், அஸ்வ வாகனம், கருட வாகனம், இப்படியெல்லாம் ஹனுமந்த வாகனம்னு இந்த வாகனத்தில் வச்சு அழைச்சின்னு போகிறோம். பொம்மை வாகனம் அது. இந்த பொம்மை வாகனத்தில் தேவதையை வச்சு இப்படி ஊர்வலமாக அழைச்சின்னு போகிறோமே, எதற்காக? இதனால் என்ன பலன் நமக்கு அப்படிங்கிறதெல்லாம் புராணங்கள் தான் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது. இது ஒவ்வொன்றிலேயும் தத்துவம் நிறைய அடங்கியிருக்கு. அப்படி நாம் இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்களை கொண்டு நாம் புருஷார்த்தங்களை அடையணும். அந்த அடையக்கூடியதான வழியை தான் நமக்கு இதிகாசம் புராணங்கள் காண்பிக்கிறது. அதில் முக்கியமான இதிகாசமான மகாபாரதத்தில் விராட பர்வா என்கிற பகுதியே பாகத்தை இப்போது பார்த்துன்னு வரும். அதில் கடைசி பாகம் அபிமன்யு உத்தரா விவாகம். அந்த விவாகத்திற்கு முன்னாடி அப்படி உத்தரகுமாரன் பிருகன்னலையோடு சேர்ந்து யுத்தத்தில் ஜெயத்தை அடைஞ்சு நகரத்திற்குள்ளே பிரவேசம் பண்ணியிருக்கான். அதற்குள்ள அங்கே என்ன ஆச்சுன்னா, தன்னுடைய பையன் யுத்தத்தில் ஜெயிச்சு அப்படி வீரத்தோடு வரான் அப்படிங்கிற சந்தோஷத்தில் விராட ராஜா அந்த கங்கரோடு சேர்ந்து, வா இப்போ நாம் சூதாடலாம் அப்படின்னு கூப்பிட, கங்கர், இல்லை சுவாமி இப்போ ஆடப்படாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற பொழுதும் விளையாடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல, அப்படி திரும்பவும் திரும்பவும் சொன்னதும் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அப்புறம் உட்காந்து விளையாடுற பொழுது என்னுடைய பையன் எப்படி ஜெயிச்சிட்டு வரான் அப்படின்னு சொன்னதும், அது சத்தியமாக ஆகணும், ராஜா சொல்றது உண்மையாக ஆகணும் என்பதற்காக கங்கர் என்ன சொல்ற, வெறுமனே உத்தரகுமாரன் மாத்திரம் போயிருந்தான ஜெயிச்சிருக்க மாட்டான், பிருகன்னலை கூட போனதுனால தான் ஜெயிச்சான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னதுனால கோபம் வந்துடுது ராஜாவுக்கு. கையில் இருந்த அந்த தாயக்கட்டைய மூஞ்சியில் விட்டெறிஞ்சார் விராட ராஜா கங்கர் மேலே. அப்படி அடித்த உடனே உதட்டில் காயம் பட்டு ரத்தம் வந்துடுச்சு. அந்த சமயத்தில் உத்தரகுமாரன் நகரப்பிரவேசம் பண்ணுறான். அப்படி சந்தோஷமாக வரவேற்று தாயார் தகப்பனாருக்கு நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் பண்ணுறான். பண்ணின உடனே
விராட ராஜா இவருக்கும் பண்ணு, வயசானவர் அவருக்கும் பண்ணு அப்படின்னு சொல்ல, கங்கருக்கும் நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் பண்ணிட்டு பார்த்தா உதட்டுல காயம் தெரியுது. உடனே அதை பார்த்த உடனே அவனுக்கு பதறி போயிடுத்து உத்தரகுமாரனுக்கு. காரணம், கங்கர் தான் தர்மபுத்திரர் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டான். அப்படி தெரிஞ்சதுனால அடாடா இப்படி அடிச்சுட்டாரே, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உத்தரகுமாரன் கேட்டான். அங்கே அகாரியம் தே கிருதம் ராஜன்னே க்ஷிப்ரமேவ பிரசாத்யதாம், என்ன அவர் உதட்டில் என்ன காயம் அப்படின்னு கேட்டான். அப்போது விராட ராஜா சொன்ன, ஒன்றுமில்லை, நீ இந்த யுத்தம் பண்ணி ஜெயிச்சு நகரப்பிரவேசம் பண்ணிட்டு வரே அப்படிங்கிறத சந்தோஷமாக பேசின்னு இருக்கிற போது அசபியமாக இவர் சொன்னார் கங்கர், இல்லை உத்தரகுமாரன் மாத்திரம் போயிருந்தால் ஜெயிச்சிருக்க முடியாது, பிருகன்னலை கூட இருந்ததுனால தான் ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னதும் எனக்கு அது ரசிக்கலை. நான் பல தடவை சொல்லியும் அவர் திரும்பவும் திரும்பவும் அதை சொன்னதுனால கையில் இருக்கிற தாயக்கட்டையை அப்படி தூக்கி போட்டேன் அவர் மேலே கோபத்தில், அதில் காயம் விழுந்துடுது அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப பதறி போயிட்டான் உத்தரகுமார். அவன் சொன்னான், அகாரியந்தே கிருதம் ராஜன்னே க்ஷிப்ரமேவ பிரசாத்யதாம், அகாரியம், நீங்கள் செய்யக்கூடாது தவற செய்துட்டேல் ராஜன்னே, இப்படி செய்யக்கூடாது. மாத்தும் பிரம்மவிஷம் கோரம் சமூலமிக நிர்தகேது, இப்படி அடிக்கக்கூடாது, நீங்கள் உடனே மன்னிப்பு கேட்கணும். காரணம், ஒரு பிராமணனுடைய உடம்பிலிருந்து ரத்தம் வரப்படாது, பிரம்மவிஷம்னு பேர். பிராமணனுடைய ரத்தம் பூமியில் சிந்தித்தானால் அந்த தேசமே நாசத்தை நோக்கி போகிறது அப்படின்னு அர்த்தம். என்ன காயத்ரி மந்திரம் இருக்கிறது அவனிடத்துல, காயத்ரியிலிருந்து ஆரம்பித்து வேத மந்திரங்கள்லாம் சொல்கிறவன், அவனுடைய ரத்தம் சிந்தக்கூடாது. மாத்தும் பிரம்மவிஷம் கோரம் சமூலமிக நிர்தகேது, நீங்கள் அடித்ததுனாலே ரத்த காயம் ஏற்பட்டுடுத்து சமூலமிக நிர்தகேது. மூலம் அடியிலிருந்து ஆரம்பித்து அவளுமே இந்த தேசம் நாசத்தை நோக்கி போயிடும், உடனே மன்னிப்பு கேட்டுடுங்கோன். வீஷம் பாஜன உபாச்சா சபுத்திரஸ்ய வஜ ஸ்ருத்வா விராட்டோ ராஷ்டிரவர்தனா க்ஷமயாமாச கௌந்தேயம் பஸ்மச்சன்ன மிமானலம் அப்படின்னு உடனே விராட ராஜா கங்கசுவாமின்னே மன்னிச்சுடுங்கோன். சபுத்திரஸ்ய வஜ ஸ்ருத்வா விராட்டோ ராஷ்டிரவர்தனா க்ஷமயாமாச கௌந்தேய, தப்பா நினச்சிக்காதி, உங்களுக்கு ரத்தம் வரணுங்கிறதுக்காக நான் அடிக்கல, அடித்ததில் ரத்தம் வந்துடுது, மன்னிச்சிருமோன். க்ஷமயந்தது க்ஷமயந்து க்ஷமயம் தந்து ராஜானம் பாண்டவஹா பிரத்யபாஷதா, ராஜா மன்னிங்கோன்னு சொன்ன உடனே அதை கேட்டுட்டு கங்கர் சொன்னார், சிரம் க்ஷாந்தமிதம் ராஜன்னே நமன்யுர் வித்யதே மமா, பரவாயில்ல சுவாமி, தெரியாமல் நடந்தது தானே, எனக்கு ஒன்றும் வருத்தமோ கோபமோ இல்லை. எதிஹேதத்பதே பூமௌ ருதிரம் மமனஸ்ததா சராட்டிரஸ்வம் மகாராஜ வினசேதா நசம்சஜா, ரத்தமும் கீழே விழல, பூமியில் விழல, நான் துண்டால் தொடச்சுனுட்டேன். சத்தியம், உங்களுடைய பையன் சொல்கிறது 100% சத்தியமான விஷயம். யாருடைய ரத்தமும் பூமியில் விழக்கூடாது, விழுந்தால் அந்த தேசம் நாசத்தை நோக்கி போயிடும். ஆனால் ரத்தம் விழலைனால நீங்கள் பயப்பட வேண்டாம். நதூஷ நதூஷயாமிதே ராஜன்னே உத்வேகன்யா ததூஷகம் பலவந்தம் பிரபம் ராஜன்னு எப்பம் தாருணமாப்புனையாது, அதனாலே எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, தெரியாமல் நடந்த ஒரு தவறு, அதனால் பரவாயில்ல, நீங்கள் ஒன்றும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டியதில்லை, அதனால் மன்னிப்பெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். வீசம்பாஜன உவாச்சாம் சோனிதேது விதிக்ராந்தே பிரவிவேச பிருகண்ணலா அபிவாத்திய விராட்டந்து கங்கஞ்சாப்பியுபதிஷ்டதா அப்படின்னு இவர்கள் பேசி முடிக்கிற பொழுது பிருகண்ணலா உள்ளே வந்தான். அப்படி உள்ளே வந்து கங்கருக்கு நமஸ்காரம் பண்ணார். அண்ணா மூத்தவர், அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் பண்ணிட்டு ராஜாவுக்கும் நமஸ்காரத்தை சொல்லிட்டு அங்கு வந்து அமர்ந்தார். ஷாமயித்வாது கௌரவியம் ரணாதுத்தரமாமதம் பிரசசம் சததோ மத்ஸ்யா ஸ்ருண்ணதா சம்யதாஜினஹா, அப்படி சபையில் உட்கார்ந்ததும் இந்த பக்கம் பையன், இந்த பக்கம் கங்கர், சபையில் அனைவரும் நிறைஞ்சி இருக்கிற சமயத்தில் ராஜாவுக்கு பையனை ஸ்தோத்திரமாக பண்ணி பேசணும்னு ஆசை. என்ன யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்திருக்கானே சிறு வயசில் அப்படின்னு சந்தோஷப்பட்டு தன்னுடைய பையனை ரொம்ப பாராட்டி பேசினான். பக்கத்தில் சவ்யசாட்சியான அர்ஜுனன் இருக்கிற போதே என்ன சொன்னார், தயாதா தயாதாயாதவான் அஸ்மி
கைகேஜீ நந்தவர் கைகேஜீ நந்திவர்தனா பஜாமே சதிருஷப் புத்திரா நபூதோ நபவிஷ்யதி. எவ்வளவு பெரிய யுத்தம், எந்தெந்த வீரர்களோடு யுத்தம் நடந்திருக்கு, அப்படி பெரிய பெரிய வீரர்கள் அத்தனை பேரோடையும் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன்னா நீதான் புத்திரம். நபூதோ நபவிஷ்யதி, இது மாதிரி ஒரு புத்திரனை எந்த ராஜாவும் முன்னர் அடைஞ்சதில்லை, இனிமீதும் அடைய போகிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு எனக்கு ஒரு பெருமையை சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். பதம் பதசஹஸ்ரேனா யஸ்வரத்ன பராத்மயாது தேன கர்ணேன தே தாத்த கதமாசீத் சமாகமஹா. நீ எனக்கு ஒவ்வொரு வீரனோடையும் எப்படி யுத்தம் பண்ணேன் அப்படின்னு நீ சொல்லி கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன, ஒவ்வொரு வீரனும் ஒவ்வொரு விஷயத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அப்படி ஒவ்வொரு வீரன் கர்ணன்லேருந்து ஆரம்பித்தார், ஒவ்வொரு வீரனும் நிறையா யுத்தங்களை பார்த்தவர். உனக்கு இது முதல் யுத்தம், அப்படி இருந்தும் அத்தனை வீரர்களோடு நீ எப்படி யுத்தம் பண்ணி ஜெயிச்சேங்கிறத இந்த சபையில் சொல்லு, நானும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அனைவரும் கேட்டு சந்தோஷப்படுவா. மனுஷலோகே மனுஷலோகே சகலே எஸ்ய துல்யோ ந வித்யதே ஏன பீஷ்மேன தே தாதா கதமாசீத் சமாகமஹா. ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கான பானங்களை போடக்கூடியதான சக்தி வாய்ந்தவன் கர்ணன். அப்படிப்பட்ட கர்ணனோடு நீ எப்படி யுத்தம் பண்ணினேன்? இந்த மனுஷ லோகத்திலேயே சமமான வீரன் அப்படின்னு ஒத்துருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வீரன்னா பீஷ்மாச்சாரியர். அந்த பீஷ்மரோடு கூட யுத்தம் பண்ணி பீஷ்மரத்தை அடித்து துரத்திருக்கேன்னா எவ்வளோ பெரிய விஷயம். எப்படி நடந்தது? ஆச்சாரியோ விஷ்ணு வீராணாம் கௌரவானாஞ்சோத்விஜா சர்வக்ஷத்ரஸ்யாச்சாரியா சர்வசஸ்திரபிருதாம்பரா தேன துரோணேன தே தாதா கதமாசீத் சமாகமஹா. மேலும் ஆச்சாரியன் துரோணாச்சாரியார், துரோணாச்சாரியார் சஸ்திர அபியாசத்துக்குனே பிறந்தவர். அப்படிப்பட்ட பெரிய பெரிய வீரர்களே கொண்டு வந்தவர், அவ்வளோ பெருமை உண்டவர். கிருஷ்ணி வீராணாம் கௌரவானாஞ்சோத்விஜா, கௌரவசேனை அத்தனைக்கும் ஆயுதங்களை சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியன் யாருன்னா துரோணாச்சாரியர். சர்வக்ஷத்ரஸ்யாச்சாரியா சர்வசஸ்திர பிரதாம்பரா, எந்த ஒரு அஸ்திரத்தை எடுத்துட்டாலும் இந்த அஸ்திரம் என்பது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த அஸ்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும், யாரெல்லாம் இந்த அஸ்திரத்தை கத்துன்னு இருக்கா, எத்தனை பேர் இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு அவ்வளவையும் ஹிஸ்ட்ரி, அவ்வளவு சரித்திரத்தையும் சொல்லக்கூடியதான சக்தி வாய்ந்தவர் துரோணாச்சாரியர். அப்படிப்பட்ட துரோணரோடு யுத்தம் பண்ணி துரோணரை ஊரை பார்க்க விரட்டினு எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆச்சாரிய புத்திரோ யசூரஹா சர்வசஸ்திரபிருதாமபி அஸ்வத்தாமேதி விக்யாத தேனாசீத் சங்கர கதம். மேலும் துரோணாச்சாரியாருடைய புத்திரன் அஸ்வத்தாம, அவர் 16 அடி பாஞ்சா அவருடைய புள்ள 32 அடி பாயும், இளம் வீரன். மற்றவர்களுக்கே அத்தனை அஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் சொல்லிக் கொடுத்துருக்காரு துரோணாச்சாரியாருன்னா பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாரா? பிள்ளைக்கும் அவ்வளவும் தெரியும். அப்படி இருந்த ஒரு பெரிய வீரன் யுவா, அவரோடு நீ எப்படி யுத்தம் பண்ணி ஜெயத்தை அடைஞ்ச, அவரை எப்படி தோற்கடிச்ச? ரணேயம் பிரேக்ஷசி தந்தி கிருதஸ்வாமனஜோ யதா கிருபேன தேன தே தாத கதமாசீத் சமாகமஹா. மேலும் கிருபாச்சாரியார் வந்தாராமே யுத்தத்திற்கு. கிருபாச்சாரியார் எவ்வளவு பெரிய அனுபவஸ்தர், அவரோடு நீ எப்படி யுத்தம் பண்ணி அவரை தோற்கடிச்ச? பர்வதம் யோபிவிஜேதா ராஜபுத்திரோ மகேஷுபிஹி துரியோதனேன தே தாத கதமாசீத் சமாகமஹா. அத்தனைக்கும் மேலே ராஜா, கௌரவசேனைக்கே ராஜா துரியோதன். எப்போ பார்த்தாலும் கோபமாக இருக்கிறவன், அவனுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் என்ன, கோபந்தான். எப்போ பார்த்தாலும் மூஞ்சியில் கடுகு வெடிச்சுட்டே இருக்கு. யாரை பார்த்தாலும் அப்படி கோபிஷ்டனா, அவனை பார்த்தாலே பயமாக இருக்கவன், கோபமாக இருக்கிறவனை பார்த்தாலே சிஜோ இவர் கண்ணில் படுறோமேனு தோணும். ஏன்னா என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையே, அசப்ரமாதா கோபிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு கோபமாக உள்ளவளை பார்த்தா மறைஞ்சு மறைஞ்சு போவான். அப்படி எப்போ பார்த்தாலும் கோபமாகவே இருக்கக்கூடியதான துரியோதனோடு நேராக நின்று யுத்தம் பண்ணி துரியோதனனை ஊரை பார்க்க விரட்டினேன் அப்படின்னா அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவகாடத்விஷம் தோமே சுகே சுகோ பாத்தோபிவாதிதா வாதிமாம் ஹஸ்தம் தனமதா ஜெய்ஷீஹி குருபிஹி கிரஸ்தமாகவே தேஷாம் பஜாபிபன்னானாம் சர்வேஷாம் பலசாலினாம் நூனம் பிரகால்யதான் சர்வாணி தயாயுதி நரரிஷபாம் அச்சின்னம் கோதனம் சர்வம்
சார்தூலேனாமிஷம் யுதா. இப்படி இவ்வளவு பெரிய வீரர்களோடு யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தில் ஜெயத்தையும் அடைஞ்சி அவர்கள் பக்கம் போன ஐஸ்வர்யம் தனம் அனைத்தையும் திரும்பவும் அவர்களிடத்திலிருந்து ஒடுங்கி நம்ம தேசத்திற்கே கொஞ்சம் கூட விரயமாகாம கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கே அப்படின்னா உனக்கு பராக்கிரமம் ஜாஸ்தி இருக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நினச்சா எனக்கு என்ன சொப்பனமா அல்லது மாயையா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இது எப்படி நடந்ததுங்கிறத நீ சொல்லணும் இந்த சபையில், நான் கேட்டு சந்தோஷப்படணும். இது ஸ்ரீ மகாபாரதே விராட பர்வணி கோஹரண பர்வணி விராட்டோத்தர சம்பாதே அஷ்டஷ்டிதமோத்யாய ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நம. உத்தரோவாச நமயார்ஜிதா காவஹ நமயார்ஜிதா பரே கிருதம் தத் சகலம் தேன தேவபுத்திரேன கேனஜித் அப்படின்னு கேட்டுட்டு சொல்லு உத்தரகுமாரா அப்படின்ட்டு உட்கார்ந்தார் ராஜா. அப்போது இந்த ராஜா சந்தோஷமாக இப்போ பையன் பேச போகிறான். எப்படி துரோணாச்சாரியால் பீஷ்மாச்சாரியால் எந்த ஆயுதங்களை கொண்டு அடித்து விரட்டினான்னு சொல்ல போகிறான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற பொழுது உத்தரகுமாரன் சொன்னான், நமயா நிர்ஜிதா காவஹா, அப்பா நான் உத்தரவு கூட அடிக்கவே இல்லை, நான் யாரோடையுமே யுத்தம் பண்ணலையே அப்படின்னா ராஜாவுக்கு தூக்கி வாரி போடுறது. நமயா நிர்ஜிதா காவஹா நமயா நிர்ஜிதா அப்பரே, யாரோடு கூடயும் நான் நேராக யுத்தம் பண்ணி நான் ஒன்றும் ஜெயத்தையே அடையலப்பா. கிருதம் தத் சகலம் தேன தேவபுத்திரேன கேனச்சது அப்படின்னு உடனே என்ன சொல்கிற அப்படின்னு, யாரோ ஒரு தேவபுத்திரன் ஒருத்தன் வந்து எனக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை பெற்று கொடுத்த. சகிபீதம் திரவந்தம் மாம் தேவபுத்திரோ நியவர்த்தஜது. என்ன நடந்தது தெரியுமோன்னு நான் சொல்கிறேன். யுத்தகலத்துக்கு போயாச்சு, பிருகன்னலை சாரத்தியம் பண்ணுறா, நான் வண்டியில் ஏறி அங்கே போயாச்சு. யுத்தகலத்துக்கு போய் பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்ச வரையணும் சேனை. நான் அது மாதிரி சேனையை ஃபோட்டோவில் கூட பார்த்ததில்லை, அப்போ தான் நேராக போய் பார்க்குறேன். சேனையை பார்த்த உடனே எனக்கு உடம்பெல்லாம் விடபடன்னு நடுங்க ஆரம்பிச்சுடுது. என்ன பண்ணேன் தெரியுமோனோ, சகிபீதம் திரவந்தம்மா தேவபுத்திரோ நிவர்த்தையது, ரதத்திலிருந்து சத்தம் இல்லாமல் கீழே இறங்கி ஓட்டம் பிடிச்சேன். நம்ம ஊரை பார்த்து ஓட ஆரம்பித்தேன் நான். பிரஜாஜத்ரஹிபேதந்திரவந்தம்மா தேவபுத்திரோன் நிவர்த்தையது. அப்போ ஒரு தேவபுத்திரன் வந்து என்னை கையை பிடிச்சி இழுத்து தடுத்தான். என்னடா இப்படி ஓடுற அசடு, இப்போ ஓடப்படாதுன்னு என்னை நிறுத்தினது மாத்திரம் இல்லை. சஜாதிஷ்டத்ரதோபஸ்தே வஜ்ரசன்னஹனோ யுவா தேனதா நிர்ஜிதா காவஹா புரவஸ்த பராஜிதாக வாடாங்க அப்படின்னு என்னை இழுத்துன்னு போய் ரதத்தில் நிறுத்திவிட்டு எனக்கு பக்கத்தில் இருந்து யுவாவாக இருந்து தனுஷை வாங்கி, நம்ம ஊர் தனுசு நம்ம ஊர் அம்பு, இதை வச்சுண்டு அத்தனை வீரர்களையும் சும்மா நிமிஷமாக அடித்து வேட்டேன். இந்த வீரனை பார்த்த உடனே அவர்கள்லாம் தானாக பின்பக்கமாக ஓடினாலே தவிர அவன் யுத்தம் பண்ணான்னு கூட நான் சொல்ல மாட்டேன். தஸ்ய தத்கர்ம வீரஸ்ய நமயா தாத்த தத்கிருதம் தஹி சாரத்வதம் துரோணம் துரோணபுத்திரஞ்ச ஷட்ரதான் சூதபுத்திரஞ்ச பீஷ்மஞ்ச சகார விமுகானுசரீஹி துரியோதனம் விகர்ணஞ்ச சநாகமிவஜூதபம் பிரபக்னமப்ரவீத் பீதம் ராஜபுத்திரம் மகாபலஹா. என்ன பண்ணா தெரியுமோ, அந்த யுவா தேவபுத்திரன் அப்படி தனுஷை வச்சுட்டு அங்கே வந்து நின்னா, வந்து நின்ன உடனே அந்த வீரனை பார்த்த உடனே பீஷ்மாச்சாரியால் என்ன துரோணாச்சாரியால் என்ன கிருபர் என்ன துரியோதனன் என்ன அத்தனை பேருக்கும் கதி கடங்கி போயிடுது அந்த வீரனை பார்த்த உடனே. அப்படிப்பட்ட வீரன் அந்த வீரன் தான் ரொம்ப பெரிய அளவில் முயற்சி பண்ணல, ரொம்ப பெரிய யுத்தம்னு சொல்ல முடியாது. அந்த வீரன் ரொம்ப அனாயாசமாக பாணங்களை பிரயோகம் பண்ண பண்ண அந்த பெரிய வீரர்கள் ஓரளவுக்கு யுத்தம் பண்ணி பார்த்தா வேகம் தாங்காமல் முதுக காட்டின்னு ஓடினா அந்த வீரர், அத்தனை வீரர்களும் ஓடினதுக்கு அந்த தேவபுத்திரன் தான் காரணம். மகாஸ்தினபுரே திராணம் தவ பஷ்யாமி கிஞ்சனா. இப்போ போய் பாருங்க அந்த இடத்துல, அஸ்தினாபுரம் வரைக்கும் ஒரு ஆள் கண்ணில் விடாது, அப்படி ஓடி போயிட்டான் அத்தனை பேரும். வியாயாமே பர வியாயாமேன பரீப்சஸ்வ ஜீவிதம் கௌரகாத்மஜா நமோக்ஷசே பலாயம்சம் ராஜன் யுத்தே மனக்குரு பிருத்திவீம் போக்ஷசே ஜித்வாம் அதோபான் சொர்க்கமாப்சசி தனிவர்த்தோனரம் வியாத்ர முஞ்சன் வஜ்ரம் இவான்சராணி பிருத்திவீஹி சம்பிரதோ ராஜா ரதே நாகஜிவசன் சந்திருஷ்டா ரோமஹர்ஷோபூத்.
உருகம்பஸ்தமாரிஷாம் ததத்ர சிம்ஹ சங்காஷம் அநீகம் வியதமச்சரைஹி தத்ப்ரணத்ய ரதானீகம் சிம்ஹம் சம்ஹனனோஜுவா குரூம்ஸ்தான் பிரஹசன் ராஜன் சம்ஸ்திதான் ஹிருதவாசத ஏகேன தேன வீரேன ஷட்ரதாஹ பரிநிர்ஜிதாஹ ஷார்தூலேனேவ மத்தேன யதாவனச்சராமிருகாஹ. அந்த வீரன் யுத்தம் பண்ணும் பொழுது எனக்கு எவ்வளோ தைரியம் சொன்னார் தெரியுமோ, தேவபுத்திரன் என்னடா நீ க்ஷத்ரியன், க்ஷத்ரியனியாக பிறந்திருக்க, ராஜாவனுடைய ராஜபுத்திரனாக பிறந்து முதுக காட்டின்னு ஓடுவாள, யுத்தம் பண்ணு, நீ இந்த யுத்தத்தில் அடிபட்டு விழறியா உனக்கு சொர்க்கம், ஜெயிச்சியா உனக்கு சுகம், ஆனால் முதுக காட்டின்னு ஓடக்கூடாதுன்னு எனக்கு தைரியம் சொல்லி என்னை பக்கத்தில் வச்சுண்டு நான் யுத்தம் பண்ணதாக ஒரு மாயையாக காமிச்சு அந்த தேவபுத்திரன் தான் யுத்தம் பண்ணி அத்தனை பேரும் ரசத்தில் 6 வீரர்களும் தனித்தனி ரசத்தில் வந்திருக்கா, அவரவர்களுடைய கொடை அவரவர்களுடைய சத்திரம் மேலே கட்டியிருக்கு, கொடி கட்டியிருக்கு, அவரவர்களுடைய பராக்கிரமத்தோடு வந்து இந்த யுத்தத்தில் தோற்கடிக்கணும் என்று வந்தும் கூட அந்த வீரன் ஒருவனால அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட்டார். சார்தூலேனேவமத்தேன யதா வனதர அமிர்தாக அவர்கள் ஓடினது எப்படி இருந்ததுன்னா கூட்டமாக மான் நிற்கிறது, அங்கே ஒரு சிங்கம் வந்து லேசாக ஒரு ஏப்பம் மாதிரி விட்டது, அந்த சத்தத்தை கேட்டோடனே நாலா பக்கமும் தெரிச்சு எப்படி மான்கள்லாம் ஓடுமோ அதுபோல ஓடின அத்தனை வீரர்கள். விராட உபவாச்சா கொச வீரோ மகாபாகு தேவபுத்திரோ மகாஜசாக யோமே தனமதா ஜீஷீத் குருபிர்கிரஸ்தமாகவே இச்சாமிதம் மகத்ரஷ்டம் அர்ச்சிதும் ச மகாபலம் ஏனமே துஞ்சகாவச்ச ரக்ஷிதா தேவசூனுனா. இப்போ இந்த பையன் உத்தரகுமாரன் சொன்னோடனே விராட ராஜாவுக்கு அப்படியா நடந்தது இதுதானா, சரி உத்தரகுமாரா அந்த வீரன் எங்கேன்னு கேட்டு, அந்த வீரன் யார் எங்கே, குசவீரோ மகாபாகு தேவபுத்திரோ மகாஜசாக நமக்காக நம் தேசத்திற்காக நம்முடைய தேசத்து ஐஸ்வர்யத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த தேவபுத்திரன் வந்து யுத்தம் பண்ணி உன்னையும் காப்பாற்றி நம்ம தேசத்தினுடைய மானத்தையும் காப்பாற்றி நமக்கு ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணினார்னா அவரை நாம் பார்க்கணுமே, யார் அவன் தேவபுத்திரன் இங்கே இருக்க. உத்தரவுவாச்சாம் அந்தர்தானம் கதஸ்தத்ர தேவபுத்திரோ மகாபலகாம் சதுஷோபா பரஜோபா மன்னே பிராதுர் பவிஷ்யதி அப்படின்னு அந்த விராடராஜா சொன்ன. அவரை நான் கட்டாயம் பார்க்கணும், அவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா, உன்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கான், எனக்கு காதில் விழுந்தது வேற மாதிரி, நீ யுத்தம் பண்ணி ஜெயிச்சேன்ன உடனே சரி நீயே பானங்கள்லாம் போட்டு அத்தனை பேரையும் அடித்து விரட்டியிருக்கேன்னு நினச்சிருந்தேன், ஒரு தேவபுத்திரன் வந்து உனக்கு துணை புரிஞ்சு இவ்வளோ தூரம் நமக்கு ஜெயத்தை உண்டு பண்ணியிருக்கான்னா அவனுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா, ராஜா என்கிற முறையில் நான் அவனை கௌரவிக்கேன், யார் அந்த வீரன் எங்கே இருக்காருன்னு கேட்க உத்தரகுமாரன் சொன்னான் அந்தர்தானம் கதஸ்தத்ர, யுத்தம் முடிஞ்சது அவர் வேஷம் மாறி போயிட்டான், அந்தர்தானம் ஆயிட்டான், அந்த வீரன் வீரனாக இல்லை மறைஞ்சு போயிட்டார் மாறி போயிட்டார், ஆனால் வரேன்னு சொல்லியிருக்கார், அநேகமாக சதுஷோபா பர நாளைக்கோ நாளானிக்கோ வரலாம்னு நினைக்கிறேன், சதுஷோபா பரஷோபா மன்னியே பிராதுர் பவிஷ்யதி, முன்னாடி வந்து நிற்பார் உங்கள் முன்னாடி வந்து அந்த வீரன் நிற்பார், அது நாளைக்கா இருக்கலாம் நாளானிக்கா இருக்கலாம் எப்பன்னு தெரியல ஆனால் கட்டாயம் வருவர். ஸ்ரீசம்பாஜனோவாச்சா ஏவமாச்சாஜமானந்து சன்னம் சத்ரேன பாண்டவம் வசந்தம் தத்ரனா ஆக்ஞாசீத் விராட்டோ வாஹினீபதி தத்பார்த்தோபியனுஜாத விராட்டேன மகாத்மனா பிரததூதானி வாசாம்சி விராட்ட துஹிதுஸ்வயம் அப்படின்னு கட்டாயம் வருவர், என்ன உங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கார், அவர் இப்போ மறைஞ்சு போயிட்டார் அதனாலே ஆனால் வரேன்னு சொன்னதுனாலே அநேகமாக எதிர்பார்க்கலாம் இந்த 2-3 நாளைக்குள்ள எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ராஜாவும் சந்தோஷப்பட்டு சரி சபை கலையிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எழுந்துப்போம். பாண்டவர்களும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துன்னு சந்தோஷப்பட்டு அவரவர்கள் கிளம்பி போக இந்த பிருகன்னலை என்ன பண்ணினா அந்த யுத்தத்திலிருந்து கட்டின வந்த வஸ்திர மூட்டைகளை புற தூக்கிண்டு ஸ்திரீகள்கிட்ட போனோம், அந்த புறத்துக்கு போனான் பிரததூதானி வாசாம்சி விராட துஹிதுஸ்வயம், விராட ராஜா அவனுடைய பொண்ணை கூப்பிட்டு அந்த துணி மூட்டையை அவுத்து நீ கேட்டியே வஸ்திரங்கள்லாம் கேட்டியே இதோ கொண்டு வந்திருக்கேன் பார் எவ்வளோ வசதியான வஸ்திரங்கள் அப்படின்னு பிரித்து போட்டோடனே எல்லாரும் தர தர தரான ஸ்திரீகள்லாம் ஓடி வந்து பார்க்குறா தொட்டு தொட்டு பார்க்குறா நைஸாக இருக்கு, அப்படி வஸ்திரங்கள்லாம் பார்த்து எனக்கு இந்த கலர் நான் இதை எடுத்துக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன்னு அவ ஒவ்வொரு கலரை எடுத்துகிட்டு போனேன். உத்தராது மகா அருகாணி விவிதானினவா நிஜா பிரதிகிரியாபவத் பிரீதா தானிவாசாம் சிபாமினி, ரொம்ப வசதியாக இருக்குது
ஒற்றி எடுத்த பிரகன்னல இது யார் கட்டின்னு இருந்தா, இது யார் போட்டுட்டு இருந்தா மேல அப்படின்னு ஸ்திரீகள்லாம் கேட்கிறா. எப்படி எடுத்த யுத்தகலம், யுத்தத்துல அடிச்சு ஒரே ஆயுதங்கள் பறந்துட்டு இருக்கும், அது மாதிரி ஒரு சமயத்துல நீ இந்த வஸ்திரங்கள்லாம் எப்படி, அதுல ரத்தக்கரை அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, புதுசா இருக்கு, மடிப்பு கூட கலையில அப்படி இருக்கு, இதெல்லாம் எப்படி எடுத்த, யார் போட்டுட்டு இருந்தா? மந்திரயுத்வாதகோம் தேஜா உத்தரேண மகாத்மனா இது கர்த்தவியதாம் சர்வம் ராஜன் பார்த்தே யுதிஷ்டிரே அப்படின்னு கேட்கதும் கங்கன் சொல்றான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், இதுதான் பீஷ்மாச்சாரியாள் வண்டியிலிருந்து எடுத்து, இது வந்து துரோணாச்சாரியாளுடைய, துரோணாச்சாரியாருடைய பையன் இதை போட்டுருந்தான், இதுதான் எனக்கு தெரியும், பாக்கியெல்லாம் கீழே கிடந்தது எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு. அப்படியே தலா நாலு நாள் எடுத்துருந்தா முடிஞ்சு போயிடுது, வஸ்திரங்கள்லாம் முடிஞ்சு போயிடுது, ஸ்திரீகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ தூரம் யுத்த காலத்துக்கு போயும் ஞாபகம் வச்சுட்டு உன்னுடைய மறந்து போயிடும், சின்ன விஷயமா இருந்தா மறந்து போயிடும், நீ ஞாபகம் வச்சுட்டு இவ்வளோ வஸ்திரங்களையும் கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷத்தை தெரிவிச்சுட்டான். அப்படி முடிஞ்சு அவரவர்கள் போக ராத்திரி வேளையில அப்படி கங்கரோட உட்கார்ந்து பிருகன்னல நடந்த விஷயத்தை பூரா சொன்னான். அர்ஜுனன் தர்மபுத்திரர்கிட்ட நடந்ததை பூரா சொல்ல, தர்மபுத்திரரும் இந்த தட்சிண கோக்கிரகணத்துக்கு போன விஷயங்கள், அங்கு நடந்த யுத்தம் சமாச்சாரங்கள் எல்லாம் அப்படி ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்துண்டா ராத்திரியில. ததஸ்ததாத் தக புத்திரேண மத்ஸ்ய பிரஹிஷ்டா பரதர்ஷபா, அப்படி ஒருவருக்கு ஒருவர் அங்கே நடந்ததெல்லாம் அவர்கள் சொல்ல, இங்கே நடந்ததெல்லாம் இவர்கள் சொல்ல, தர்மபுத்திரர் கேட்குறார் யார் யாரெல்லாம் வந்திருந்தான்னு கேட்கு, பிருகன்னலையும் என்னென்னார்கள்லாம் வந்திருந்தா அப்படின்னு சொல்லி, அவளாம் என்ன பேசிண்டா என்ன சொல்லிண்டா அப்படிங்கிறத அவளவையும் பேசி தீர்மானிச்சுட்டா. இது ஸ்ரீ மகாபாரதே விராட பர்வணி கோஹரண பர்வணி விராட்டோத்தர சம்வாதே ஏகோனசப்ததிதமோத்யாயஹ ஸ்ரீகிருஷ்ணாய பரப்ரஹ்மணே நமஹ வீஷம் பாஜன உவாச கடஸ்த்ருதேஜே திவசே பிராதரஹ பஞ்சபாண்டவாஹ ஸ்நாதாஹ சுக்லாம்பரதராஹ சமஜே சரிதவ்ரதாஹ. இதோட கோஹரண பர்வா முடியுது, அடுத்தது வைவாகிக பர்வா, அபிமன்யு உத்தரா விவாக பர்வா, மூணு அத்தியாயங்களே கொண்டது. இப்படியே மூன்று நாட்கள் இவர்கள் ஆலோசனை பண்ணிட்டான், எத்தனை நாள் ஆயிருக்கு, நமக்கு அஜ்ஞாதவாசம் பூர்த்தி ஆயிடுதா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு, அஜ்ஞாதவாசம் நமக்கு பூர்ணமாக முடிஞ்சு போயிடுது அப்படின்னு தீர்மானிச்சுண்டு, மூன்றாவது நாளில் அவரவர்கள் அவரவர்களுடைய வேஷத்தில் மாறினா பஞ்சபாண்டவர்கள், ஸ்நாதாக சுக்லாம்பரதராக சமயே சரித்தவிரதாக, அவரவர்கள் காலம்பரை ஸ்நானமாகி அந்த விரதத்தை முடித்தா. விரதத்தை எப்போ முடிக்கணும் அப்படின்னா சங்கவ காலத்தில் பூர்த்தி பண்ணணும், அப்படி சங்கவ காலம் வரைக்கும் இருந்து ஸ்நானம் பண்ணிட்டோம், அவர்கள் அந்த அஜ்ஞாதவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டோம், அவரவர்களுடைய நிறத்தில் சுக்லாம்பரதராக வெள்ள வஸ்திரங்களை கட்டிண்டு வேஷத்தெல்லாம் பிரிச்சுட்டான். யுதிஷ்டிரம் புரஸ்கிருத்திய சர்வாபரண பூஷிதாக துவாரத்வாரவித்தா யதா நாகாக விராஜமானா மகாரதாக விராடசபாம் கத்வா பூமிபாலாசனேஸ்வதா, அப்படி அவரவர்களுடைய ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு, கர்ணாபரணம் ஹஸ்தாபரணம் அங்குல்யாபரணம் இதெல்லாம் போட்டுண்டா, கையில் மோதிரம் ஹஸ்தாபரணங்கள்லாம் போட்டுண்டு, காதில் போட்டுக்க வேண்டிய கர்ணாபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு, பாண்டவர்கள் அஞ்சு பேருமாக அப்படி அந்த சபைக்குள்ளே நுழையிறார். அது எப்படி இருந்தது அப்படின்னா, துவாரவித்தேதா நாகாக ராஜமானா மகாரதாக, ரொம்ப நாள் வாழ்ந்து ஒரே இடத்துல வாசம் பண்ணக்கூடியதான ஒரு பெரிய பாம்பு தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி வரும்பொழுது அந்த இடம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்து, அப்படி வந்ததுன்னா வாய் நிறைய விஷம் இருக்கும், அந்த பாம்பு ரொம்ப காலம் இருக்கு, அது வந்ததுன்னா மற்ற பாம்புகள் எல்லாம் ஒதுங்கி நிற்கும், அது மாதிரி அப்படி தீப்தியோடு தேஜஸோடு கூட 13 வருஷ காலம் வனவாசம் பண்ணி தபஸ் பண்ணி ஐஸ்வர்யத்தை சேர்த்தவர். அப்படி அவர்கள் 5 பேருமாக சேர்ந்து சபைக்கு வந்து அவரவர்களுடைய ஆசனத்தில் அமர்ந்த சபை ஆரம்பிக்கிற சமயத்தில் நிஷேதுஹோ பாவக பிரக்யாக சர்வே திஷ்ணேஷ்விவாக்னஜா, அவர்கள் வந்து அவரவர்களுடைய ஆசனத்தில் அமர்ந்தது எப்படி இருந்ததுன்னா மகாக்ரிசயனம் அப்படின்னு ஒரு யாகம், அந்த யாகத்தில் திஷ்ணியான கல் அடிக்க, அந்த கல்லெல்லாம் ஒவ்வொரு கல்லையும் மந்திரம் சொல்லி அடுக்கி அக்னி ரூபமாக பண்ணி அந்த அக்னியிலே அக்னியை பிரதிஷ்ட பண்ணுறோம்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கு. அப்படி இவர்கள் 5 பேர்களும் அப்படி பிரகாசிச்சா, எப்படி திஷ்ணியங்களில் வச்சு அக்னிகள் ஜொலிச்சு பிரகாசிக்குமோ, ஹோமத்துக்கு ஒரு அக்னி பிரதிஷ்ட பண்ணினா அந்த அக்னி எப்படி ஓன்னு ஜொலிக்குமோ அதுபோல அக்னி தேஜஸாக இவர்கள் 5 பேரும் அங்கே சபையில் வந்து அமர்ந்தா, தேஷு தத்ரோபவிஷ்டேஷு விராட பிருதிவிபதி
आजगाम सभां कर्तुं राजकार्याणि सर्वतः श्रीमतः पांडवान् दृष्ट्वा ज्वलतः पावकानिव मुहूर्तमिव दध्यात्वा सरोष पृथ्वीपतिः अभी राजा वरार अप्पडिनु सोन्ना द्वारपालकर् राजा वरार अप्पडिनु ओने एल्लारुम एळुंदु निन्ना அப்போ அந்த ராஜா வந்து அப்படி தன்னுடைய ஆசனத்துல உட்கார்ந்து அப்படி எல்லாரையும் பார்க்கும்பொழுது பாண்டவர்களை பார்த்தா அவர்கள் ஏகப்பட்ட ஆபரணங்களை போட்டுட்டு வெள்ள வெளியேறுன வஸ்திரம் கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா ராஜாவை விட அவர்களுடைய தேஜஸ் ஜாஸ்தியா இருக்கு. அவர்களை பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப ரோஷம் கோபம் வந்தது. அசமத்யோபிரவீத் கங்கம் தேவரூபம் விவஸ்திரம் மருத்கணேருபாசீனம் கிருதசாம் விபவேஸ்வரம் சகிலாட்சாதிபாபஸ்தம் சபாஸ்தாரோ மஜாவிரதா. என்னையா ஹே கங்கா அப்படின்னு கூப்பிட்டான் ராஜா. கூப்பிட்டு என்ன இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, மருத்கணேருபாசீனம் கிருதசார மிவேஸ்வரம் அகிலாட்சாதி பாபஸ்தம், உங்க வேலை நான் கொடுத்துருக்கேன் தெரியுமோ, நீங்க எனக்கு பொழுதுபோக்கா விளையாடுறவர், இன்னைக்கு என்ன பலபலான வஸ்திரங்கள்லாம் கட்டிண்டு ரொம்ப வித்தியாசமா வந்து அமர்ந்திருக்கீரே அப்படின்னு கேட்டேன். அசராஜாசனே கஸ்மாத் உபவிட்ட ஸ்தலங்கிருதா, அலங்காரம் பண்ணிட்டு நான் வரேன், நான் வரும்பொழுது அலங்காரம் பண்ணிட்டு திலுதிலுன்னு உட்காந்துருக்கிறே. வீசம்பாஜனோ வாஜா பரிஹாசேப்ச வாக்கியம் பரிஹாசேப்சயா வாக்கியம் விராடஸ்ய நிசம் மெதது ஸ்மயமானோர்ஜுனோ ராஜன் இதம் வஜனம் அப்ரவீத். இப்படி இந்த ராஜா பேசினதை கேட்டதும் அர்ஜுனன் சிரிச்சுட்டு அர்ஜுனன் பேசினான். அர்ஜுனோ வாஜா இந்திரசியார்த்தாசனம் ராஜன் நமஜா ரோத்துமருஹதி பிரம்மண்யா ஸ்ருதவாம் தியாகி யஜ்ஞசீலோ திருடவிரதா ஏஷ விக்கிரகவான் தர்ம ஏஷ வீரிய பதாம்பர ஏஷ புத்தியாதிகோ லோகே ததாஸ்ததா தபசாம் சபராஜனம் ஏஷோஸ்திரம் விவிதம் வேத்தி த்ரைலோக்கே ஹிதராஜரே அதீவான்ய புமான் வேத்தி வேத்ஸதி நவேத்ஸதி கதாச்சனா. ஹே ராஜன்னே, நீங்க தான் அவருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க அதில் சந்தேகம் இல்லை, ஆனால் அவர் யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏதோ கங்கர் சூதாட்டம் ஆடுறவர் அப்படின்னு நினைக்கப்படாது. அவர் யார் தெரியுமோனோ இந்திரசியார்த்தாசனம் ராஜன், இந்திரனுக்கு சமமாக ஆசனம் போட்டு அமர்வதற்கு சக்தி வாய்ந்தவர், பிரம்மண்யஹா அத்தியனம் பண்ணினவர், ஸ்ருதவான் முழுமையாக வேதம் சாஸ்திரங்களை படித்தவர், தியாகி தியாகசீலம் யஜ்ஞசீலோ திருடவிரதா யஜ்ஞசி, அது மாத்திரமில்லை வேதத்தில் சொன்ன யஜ்ஞங்களை செய்தவர், திருடவிரதா திருடமான விரதங்களை உடையவர், ஏஷ விக்கிரகவான் தர்ம ஏஷ வீரியவதாம்பர, அவருடைய ரூபமே தர்மமான ரூபம். அப்போ அவருடைய பேரில் மட்டும் தர்மம் இருக்காதா? ஏஷ வீரியவதாம்பர ஏஷ புத்தியாதிகோ லோகே தபசாஞ்ச பராஜனம், இவருக்கு சமமாக யோக்கியத்தையே சம்பாதித்தவர்கள் கிடையாது, இவருக்கு சமமாக ஆலோசனை சொல்பவர் கிடையாது, இவருக்கு சமமாக ராஜ்யபாரம் பண்றவர்கள் கிடையாது. ஏஷோஸ்திரம் விவிதம் வேத்தி திரைலோக்கியஹிதராஜரே, அது மாத்திரமில்லை இவருக்கு சமமாக ஆயுதங்களை பிரயோகம் பண்றவர் மூன்று லோகங்கள்லையுமே கிடையாது. நச்சைவான்ய புமான் வேத்தி நவேத்ஸதி கதாச்சன நதேவா நாசுரா கேஜது நமனுஷ்யா நராட்சதாக கந்தர்வஜக்ஷ பிரவராக சகின்னர மகோரகாக தீர்க்கதரிசி மகாதேஜா பௌரஜான பதப்பிரஜா பாண்டவானாமதிரத யஜ்ஞர்மபரோவசி மகர்ஷி கல்போ ராஜரிஷி சர்வலோகேஷு விஸ்ருதா பலவான் திருதிமான் தக்ஷ சத்யவாதி ஜிதேந்திரஜ தனைஷ்ச சந்ததேஷ்டைவ சக்ர சக்ரவை ஸ்ரவணோபம யுதாமனுர்மகாதேஜா லோகானாம் பரிரக்ஷித ஏஷமேஷ மகாதேஜா பிரஜானுக்ரஹ காரக அயம் குரூணாமிஷப தர்மராஜோ யுதிஷ்டிரா. அஸ்திரங்கள் மாத்திரம் தெரியறது அப்படிங்கிறதோடு இல்லை, இவரை தெரியாதவர்கள் அப்படின்னு ஒற்றுமே கிடையாது. தர்மஹா அப்படின்னு உடனே தர்மபுத்திரா அப்படின்னு கேட்பான். அப்படிப்பட்ட யசஸை உடையவர், அப்படி அவருக்கு பெருமைகள் ஜாஸ்தி. நதேவா நாதுரா இவருக்கு தெரியாதவர்கள்னு ஒற்றுமே கிடையாது. தேவதைகளாகட்டும் அசுரர்களாகட்டும் கிண்ணரர்களாகட்டும் மனுஷியர்களாகட்டும் ராட்சசர்களாகட்டும் அனைவருக்கும் தெரியும். கந்தர்வ யக்ஷ பிரவராக, கந்தர்வர்கள் யக்ஷர்கள் அத்தனை பேருக்கும் அறிமுகமானவர், சகின்னர மகோரகாக தீர்க்கதரிஷி மகாதேஜாக பௌரஜான பதப்பிரியா, அத்தனை பேரோடையும் ஸ்நேகமாக இருக்கிறார். அஜாத சத்ரு, அவருக்கு சத்ரு அப்படிங்கிறது கிடையாது.
வேற யாராவது தானே நான் இவருக்கு சத்ருவாக இருக்கேன்னு வருவானே தவிர இவராக சம்பாதிச்சிருந்த சத்ரு அப்படின்னு யாருமே கிடையாது. தீர்க்கதரிசி மகாதேஜாக ரொம்ப தீர்க்கமான ஆலோசனையை உடைய மகாதேஜாக நல்ல தேஜஸ்வி பௌரஜான பதப்பிரிய அத்தனை பேருக்கும் பிரியமான பாத்திரம். ஷட பாண்டவானாம திரதா விக்ன தர்ம பரோபசி பாண்டவர்களுக்குள்ள முக்கியமானவர் முதலானவர் மகர்ஷி கல்போ ராஜரிஷி சர்வலோகேஷு விஸ்ருதா மகர்ஷி கல்பா. மகர்ஷிகள் போல தபசை சம்பாதிச்சவர், ராஜரிஷி போல யசசை சம்பாதிச்சவர், சர்வலோகேஷு விஸ்ருதா பலவான் திருதிமான் தக்ஷா சத்யவாதி ஜிதேந்திரிதா பலவான் தேக பலமுடையவர் திருதிமான். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துண்டாலும் இங்கே இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு மாறமாட்டார், எடுத்துண்ட காரியத்தில் தீர்மானமாக இருக்கக்கூடியவர் தக்ஷா, எந்த காரியத்தையும் முடிப்பதில் கெட்டிக்காரர் சத்யவாதி ஜிதேந்திரிதா. சத்யவாதி உண்மைதான் பேசும், எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் உண்மையை தவிர அவர் வாயில் பொய்யே வராது. ஜிதேந்திரியா இந்திரியங்களை ஜெயிச்சவர், மனம் போன போக்கில் போறவர் இல்லை. தனேஷ்ட சஞ்சஜேஸ்தேவ சக்கரவை சிரவணோபமஹா. ஒரு காரியத்தை காரிய ஜெயத்தை அடையிறதிலே ஆகட்டும், ஐஸ்வர்யம் சம்பாதி பணம் சம்பாதிப்பதிலே ஆகட்டும், இந்திரனையும் இந்திரனுக்கு சமமாக அவர் காரிய ஜெயத்தை அடையவர், ராஜாவாக இருப்பவர். வைஸ்ரவனோபமஹா குபேரன் இவர்கிட்ட டாக்ஸ் கட்டணும், அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் உள்ளவர். யதா மனுர்மஹா தேஜாக லோகானாம் பரிரக்ஷிதா ஏவமேஷ மகா தேஜாக பிரஜானுக்கிரக காரக அஜம் குரோ நாமஷப தர்மராஜோ யுதிஷ்டிரா. அப்படிப்பட்ட குரு தேசத்தில் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மராஜரான யுதிஷ்டிரர் தான் இவர் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான். என்ன ஏன் இவ்வளவு சொல்கிறான் அப்படின்னா அதில் கூட தர்மம் இருக்கு. அக்ரதோ குரவ தர்ம தர்மசாஸ்திரம் சொல்கிறது அக்ரதோ குரவஸ்துத்தியாக வாத்தியாரை நேரடியாக ஸ்தோத்திரம் பண்ண ஆச்சாரியம் தனக்கு சொல்லிக் கொடுத்த நமக்கு வித்தியை சொல்லிக் கொடுத்தவருக்கு ஆச்சாரியன் பேர். நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தவனுக்கு ஆச்சாரியன் பேர். நமக்கு கூடவே இருந்து அப்பப்போ நல்ல ஆலோசனைகளை சொல்லி நம்மளை நல்வழிப்படுத்துகிறவருக்கு ஆச்சாரியன் பேர். அக்ரதோ குரவஸ்துத்யா இவர்களெல்லாம் அவர்கள் இருக்கும்பொழுதே ஸ்தோத்திரம் பண்ணணும், அவர்கள் அவர்களை பாராட்டணும். அக்ரதோ குரவஸ்துத்யாக பரோக்ஷே மித்ரபாந்தவாக தன்னுடைய நண்பன் பந்துக்கள் இவர்களெல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் ஸ்தோத்திரம் பண்ணணும். மாமா இருக்கார், மச்சினன் இருக்கார் அப்படின்னா எனக்கு மச்சினன் மலை போல அப்படின்னு மச்சினன் இருக்கும்போதே சொன்னால் அது வேஷம்னு பேர், சும்மா சும்மா சொல்கிறதுன்னு. அவர்கள் இல்லாத போதும் அவர்களை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணும். பரோக்ஷே மித்ரபாந்தவா கர்மாந்தே தாசபிரத்யாஷ்ட வேலைக்காரன் நமக்கு வேலை செய்பவன் இவர்களெல்லாம் காரியம் அனுப்புற ஸ்தோத்திரம் பண்ணும். ஒரு வேலை சொல்கிறோம், வேலை முடிச்சுட்டு வந்தால் பரவாயில்லப்பா நன்னா வேலை செஞ்சுருக்கேன் பேஷ் பரவாயில்ல அப்படின்னு வேலை முடிஞ்ச புரிஞ்சோம். நீ ரொம்ப நன்னா வேலை செய்வியே செய் அப்படின்னு செய்ய மாட்டான், முதல்லே ஸ்தோத்திரம் பண்ணிட்டா நான் தான் நன்னா வேலை செய்வேன்னு காசை கொடுன்னு வாங்கிட்டு போய்டும். கர்மாந்தே தாசபிருத்தியாஸ் நகதா பிச்ச புத்திரகாக பையன் சிஷ்யன் இவர்களெல்லாம் நேரடியாக சோதனம் பண்ணுறது, நேரடியாக சோதனம் பண்ணால் கெடுபடுவான். நீ பிரமாதமாக காரியங்கள்லாம் பண்ணுற அப்படின்னா இப்படியா என்னை எப்படி சொன்னால் தெரியுமோ இல்லையோ அப்படின்னா ஓம் தத்சத்துன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் பிள்ளை பிள்ளையை நேரடியாக சோதனம் பண்ண முடியாது. நீ பிரமாதமாக இருக்கடா என்ன நீ மிஞ்சிருவ அப்படின்னா எல்லா சொத்தையும் எனக்கு எழுதி வைக்கணும், பிள்ளையை நேரடியாக சோதனம் பண்ண முடியாது. அப்படி ஆச்சாரியனாகவும் குருவாகவும் இருக்கிறவர் தர்மபுத்திரங்கிறதுனால அவர் இருக்கிற பொழுதே நேரடியாகவே ஸ்தோத்திரம் பண்ணுறான் அர்ஜுனன். இவர் தான் தர்மபுத்திரர்னு பேர். அஸ்யகீர்த்திஸ்திதா லோகே சூரியஸ்யே போத்யுத பிரபா சம்சர சம்சரந்தே திசஸ் சர்வாக யசசா அஸ்ய ஜிவாம்சவஹா. இவருடைய கீர்த்தி தெரியாமல் இருக்குமா யாருக்காவது? அனைவருக்கும் உலகம் அறிந்த மனுஷர் இவர். சம்சரந்தி திசஸ் சர்வாக யசசோஸ்ய ஜிவாம்சவா. இவரை பற்றி தெரியாதவர்கள் சந்து புந்து எங்கே போய் சொன்னாலும் இவரை பற்றி தெரியும். உதிதே உதிதசேவ சூரியஸ்ய தேஜசோனுகபஸ்தஜா ஏனம் தசசஹத்ராணி குஞ்சரானாம் தரஸ்வினாம் அன்வயோ பிருஷ்டதோ ராஜன் யாவதத்யாய சத்குரோன் திரிம்சதேவம் தஹஸ்ராணி ததா காஞ்சன மாலினா ததஸ்ரீருபசம்பன்னாக பிருஷ்டதோனு ஜஜுஸ்ததா ஏனமஷ்டசதா சூதாக சம்ரஷ்டமணிகுண்டலாக
அப்ருவன் மாகதே சார்த்தம் புரா சுக்ர விவர்ஷயஹ ஏனம் ஏனம் நித்யமுபாசந்தஹ புரவஹ கிங்கராஜத சர்வேஜராஜன் ராஜானஹ தனேஸ்வர விபாவசஹ ஏஷ சர்வான் மகேபாலானி தரதானே சமகாரஜத் ஐஷ்யானிவ மகாபாகஹ உபசானே சுபசானபி அஷ்டாசீதி சஹஸ்ராணி நாதகானாம் மகாத்மனாம் உபஜீவந்தி ராஜான் ஏனம் சுசரிதவிரதம் ஏஷ விருத்தா ஏஷ விருத்தானநாதாம்ச்ச பங்கூனந்தாம்ச்ச மாணவானி புத்திரவத் பாலஜா மாத பிரதா தர்மேண வை விபு ஏஷ தர்மேண ஏஷ 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 தர்மேத மே செய்வ ரோதே சாபி ஜிதவ விரத மகாப்பிரசாதோ பிரம்மண்யஹ சத்யவாதீ ச பார்த்திவஹ சீக்ரம் தாபேன சேதஸ்ய தப்பிதே சுயுஜோபி சசுயோதனஹ சகனஹ தஹ கர்ணேன கௌபலேனாபி வா விபுஹு நசக்யம் தஸ்ய நசக்யம் தஹ்யஸ்ய குணாஹ பிரசங்கியாதம் நரேஸ்வரம் ஏஷ தர்மபரோ நித்யம் ஆனர்ஷம் சிம்ச பாண்டவஹ ஏவம் யுக்தோ மகாராஜஹ பாண்டவஹ பார்த்திவர்ஷபஹ கசம் நார்ஹதி ராஜார்ஹம் ஆசனம் பிருத்திவீபதே. இவருடைய கீர்த்தி யாருக்காவது தெரியாமல் இருக்குமா? இவர் ஏதோ கங்கருங்கிற பேர் வச்சுட்டு எங்கிட்ட மாசச்சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் உங்கள்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு குடும்பம் நடத்தக்கூடிய நிலையில் இல்லையா, பெரிய ராஜா. அவருடைய ஐஸ்வர்யம் கணக்கு பண்ணி முடியாது. மற்ற தேசத்து ராஜாக்கள் அனைவரும் அவருக்கு கப்பம் கட்டின்னு இருக்க, அவருடைய சேனை இருக்கே பெரிய சேனை. அவர் கிளம்பி போனார்னா யானைப்படை முதல்ல போ, யானைப்படையிலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றையும் பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்ச வரையிலும் இருக்கும். அப்படிப்பட்ட சேனைகளை உடையவர். ஒரு தேசத்திற்கு பெரிய பலம் இது அப்படின்னா இராணுவம் தான் அந்த தேசத்திற்கு பலம். இராணுவம் எவ்வளவுக்கு எவ்வளவு பலமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த தேசம் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோம். அப்படி இவருடைய சேனை இருக்கே ரொம்ப பலமான சேனை. அது மாத்திரமில்லை, இவருடைய தேசத்தில் ஜனங்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு. ஜனங்கள்னால் வசதியாக உள்ளவர்கள் வரி கட்டின்னு இருக்கா, வசதி இல்லாதவர்களுக்கு இவர்கிட்டேருந்து அவர்களுக்கு நிறையா வஸ்துக்கள் கிடைக்கிறது. அது மாத்திரமில்லை, ஊனமுற்றவர்கள் அவர்களையெல்லாம் புத்திரவது பாலஜாமாச புத்திரன் மாதிரி, தன்னுடைய புத்திரன் அப்படி ஒருத்தன் இருந்தான்னா நாம் காப்பாற்ற மாட்டோமா? அதுபோல் அத்தனை ஜனங்களையும் பாதுகாத்துட்டு இருக்க, அத்தனை பேருக்கும் கல்வியை கொடுக்குற, அத்தனை பேருக்கும் ஆரோக்கியமான உணவு கொடுக்குற, அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு மருத்துவ ஒரு விஷயங்களை கொடுக்குற, ஆரோக்கியமான வைத்திய முறையை கொடுக்குற அப்படிப்பட்ட பெரிய ராஜா. நான் ஏதோ மாசத்தம்பளம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. அவர் தான் தர்மபுத்திரர், அவருக்கு கீழே தான் அத்தனை தேசங்களும் இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு தர்மபுத்திரர் உங்களுக்கு பக்கத்தில் சமமாக ஆசனம் போட்டுன்னு உட்காரக்கூடாதா அப்படின்னு, கதம் நார்ஹதி ராஜார்ஹம் ஆசனம் பிருத்திவீபதே, அப்படி இருக்கிறவர் உங்களுக்கு சமமாக ஆசனம் போட்டு உட்காரக்கூடாதா சுவாமி? இது ஸ்ரீ மகாபாரதே விராட பர்வணி வைவாஹிக பர்வணி பாண்டவ பிரகாஷே சப்தஜிதமோ அத்தியாய ஸ்ரீ கிருஷ்ணாஜ பரபிரம்மனே நம. விராட உவாச யத்யேஷ ராஜா கௌரவ்யா குந்தி புத்திரோ யுதிஷ்டிர கதமோஜார்ஜுனோ அப்ராத பீமஸ்ச கதமோ பலி நகுலத்தஹ தேவோவா திரௌபதீவா யசஸ்வினி உதாஜோதஜிதா பார்த்தான் பிரஜாஜந்ததே குவச்சது அப்படின்னு. தர்மபுத்திரர் இவர், இவர் உங்களுக்கு சமமாக உட்காரப்படாதான்னு அர்ஜுனன் கேட்ட உடனே கடார்னு எழுந்தார் விராடராஜ். தப்பாக நினைக்காதீங்க சுவாமி, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாததுனால நான் அப்படி பேசிட்டேன், தவறாக நினைக்கப்படாது. தர்மபுத்திரன்னு நினைக்கிற பொழுது எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப பயமாகவும் இருக்குது. என்ன என்ன சந்தோஷம் அப்படின்னா, இத்தனை காலம் அவரோடு நான் இருந்தேன் அப்படிங்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவர் எனக்கு சமமாக தன்னை அறிமுகப்படுத்தின்னு வந்து நிற்கிறாருங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் பாண்டவர்கள் இப்போ என்னோட நிற்கிறது எனக்கு நினச்சா பயமாக இருக்குது. தர்மபுத்திரர் யாருங்கிறத நான் தெரிஞ்சுனுட்டேன். இதில் அர்ஜுனன் யார், நகுலன் யார், சகதேவன் யார், பீமசேனன் யார், அதே போல் அவர்களுடைய பத்னி யசஸ்வினி அவள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் பேரை மாற்றி கூப்பிட்டு உங்களுக்கு கோபம் வந்து ஏதாவது தண்டிச்சிடக்கூடாது. அது யார் என்னங்கிறத சொல்லுங்கன்னார் ராஜா. நேர் தலகுப்புறம் மாறி போயிடுத்து ராஜாவினுடைய பேச்சு, பயம் உண்டு. அர்ஜுனோவாச்சா ஏஷ ஏஷ பல்லவோ ப்ரூதே சூதஸ்தவ நராதிபா ஏஷமே பீமோ மகா ஏஷ பீமோ மகாராஜா
பிரேமவேக பராக்கிரமஹா ஏஷ பல்லவோ ப்ரூதே. சமையல் கட்டில் ரொம்ப கெட்டிக்காரன் ஒருவன் பிரமாதமாக சமைச்சுட்டு இருந்தானே உங்களுக்கு இத்தனை இத்தனை காலம், அவர்தான் பீமசேன். பீமவேக பராக்கிரமஹா, சமயக்காரனாக வேஷம் போட்டுட்டு இருந்தவன் தான் பீமசேன். ஏஷக்ரோதவசான் ஹத்வா பருவத்தே கந்தமாதனே சௌகந்திகானி திவ்யானி கிருஷ்ணார்த்தே சமுபாகரது. அது எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா பீமசேன். சமயக்கட்டில் ஏதோ அவரைக்காயும் கொத்தவரங்காயும் நறுக்கிட்டு இருந்தான்னு நினைக்காதீங்க. எவ்வளோ பெரிய வீரன் தெரியுமோல்யோ. ஏஷக்ரோதவசான் ஹத்வா பருவத்தே கந்தமாதனே சௌகந்திகானி திவ்யானி கிருஷ்ணார்த்தே சமுபாகரது. ஒரு சமயம் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். திரௌபதி ஒரு சமயம் ரொம்ப வசத்தியான ஒரு சென்ட்டு வேணும்னு கேட்டான், ஒரு வாசனை சென்ட்டு வேணும்னு கேட்டான். அந்த சென்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்ன உடனே, கந்தமாதனம்னு ஒரு மலை இருக்குது, அந்த கந்தமாதன மலையில் இருக்குதுன்னு சொன்ன உடனே தடான்னு கந்தமாதன பர்வதம் எங்கே இருக்குன்னு தேடினு போனான். போனால் நாலா பக்கமும் சத்துருக்கள் ராட்சசர்கள் அத்தனை பேரையும் பிசைஞ்சு எடுத்துட்டான். கோதுமை மாவு பிசைத மாதிரி பிசைஞ்சு எடுத்து எங்கே இருக்குன்னு எங்கே இருந்தாலும் தேடி தோண்டி கொண்டு வந்துடுறதுன்னு அந்த கந்தமாதன பர்வதத்தில் இருந்த அத்தனை வாசன திரவியங்களையும் கொண்டு கொடுத்துட்டான் திரௌபதிக்கு. யாராவது சாத்தியமா ஒரு சந்தன கட்டை கொண்டு வர முடியுமா? போனால் சந்தன மரத்துக்கிட்ட போனால் அதில் பாம்பு சுற்றின்னு இருக்கும் சந்தன மரத்தில், அந்த வாசனைக்காக போனால் அந்த பாம்பு கொச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, மிருத்யு விருட்சம்னு பேர். சந்தன மரம் ஆற்றுல வச்சா நிச்சயமாக அதனால தான் அவனுக்கு மிருத்யு. ஏன்னா அது வளர்ந்த உடனே ஒரேடியாக வாசனை வரும், அதை வெட்டுறதுக்கு திருடன் வந்துடுவான். அங்கே போய் திருடனை போய் ஏதாவது கேட்டால் நம்மளை வெட்டிவிட்டு அவன் எடுத்துன்னு போடுவான். ஏன்னா அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி, கோடிக்கணக்கில் மதிப்பு. அப்படி ஒரு சின்ன சந்தன கட்டையை கூட நம்ம மேலே எடுத்துன்னு வர முடியாது. அங்கே உள்ள அத்தனை வாசனைகளையும் கொண்டு வந்து திரௌபதிக்கு கொடுத்தான்னா சாதாரண மனுஷனால் முடியுமா? அவ்வளவு பெரிய வீரன் அந்த பீமசேனன். சௌகந்திகானி திவ்யானி கிருஷ்ணார்த்தே சமுபாகரத் கந்தர்வஜேஷ வீஹந்தா கீச்சகானாம் துராத். அவ்வளோ தூரம் ஏன் போவேன்? இப்போ சமீபத்தில் கீச்சக வதம் நடந்தது உங்களுக்கு தெரியலையா? கீச்சக வதம் நடந்தது இந்த ஊரில் ஆச்சரியமாக. வியாக்ரான் விரக்ஷான் வராஹாம்ச அசவானே திரிபுரே தவ நிஷாசீது அஸ்வபந்தத்தே. அப்படி கீச்சகனுடைய வதம் நடந்தது என்ன? ஆமாம் ஆமாம் அப்பா, கீச்சகனுடைய வதம் மறக்கவே முடியாது என்னடா, அதை பண்ணது அவன்தான் அப்படின்ன உடனே தூக்கி வாரி போட்டது ராஜா. அப்படியா, யாரோ கந்தர்வன் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தா, கீச்சகன் வதம் பீமசேனன்னாலையா அப்படின்ன உடனே பயந்து போட்டான் ராஜா, அலறிப்பிட்டான். நிஷாசேது அஸ்வம் என்ன, அது கின்னஸ் புஸ்தகத்தில் இடம்பெறது கீச்சகனுடைய வதம்ங்கிறது. அப்படி ஆச்சரியமாக நடக்கிறது, எல்லாருமே ஆச்சரியப்படுறான். எல்லா பேப்பர்கள்லையும் வருது, எல்லாரும் எல்லா தேசத்துலேயும் பேசிக்கிறான் கீச்சக வதம் எப்படி ஆச்சு தெரியும். எவ்வளோ பெரிய வீரன் கீச்சகன். கீச்சக வதம்ங்கிறது சாமான்யமாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, அவ்வளவு பெரிய வீரன். அப்படிப்பட்ட வீரனை படுக்க போட்டு கையையும் காலையும் மடித்து உள்ளே சொருகினான்னா சாமானிய மனுஷனால் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அப்படிங்கிறதுனால அவ்வளோ பெரிய வீரன் கீச்சகனையே ஒன்றும் இல்லாமல் பொட்டலமாக கட்டிவிட்டான்னா அவ்வளோ பெரிய வீரனாக இருக்கணும்னு ராஜா தடுமாறி போனான். சௌகந்திகானி திவ்யானி சௌகோசங்கியா தக தேவச்சா நிஷாசேது அஸ்வபந்த. அது மாத்திரம் இல்லை, நகுலன் யாருன்னு கேட்டாலே உங்கள் குதிரை லாடத்தில் வெள்ளை வெள்ளேன்னு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் சுறுசுறுப்பாக வேலை பண்ணிகிட்டு இருக்கானே அவன்தான் நகுலன். கோசங்கியா தக தேவச்சா மாத்ரே புத்ரோ மகாரதோ. அந்த மாட்டுக்கொட்டகையில் ஒரு பையன் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு மாடை உங்களுக்கு அதிகப்படியாக வளர்த்து பால் வளம் அதிகமாக ஆயிட்டது இந்த ஒரு வருஷத்தில். அப்படி உங்களுக்கு பால் வளத்தை அதிகமாக பண்ணி கொடுத்தாரே அவன்தான் சகதேவன். ஸ்ருங்கார வேஷாபரணம் ரூபவந்தோ யசஸ்வினு மகாரதாத்ரானா சமர்த்தோ பரதரிஷபோ. அவர்கள் ரெண்டு பேரும் பெரிய வீரர்கள். அவர்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு ஒரு நன்றிக்கடனாக, நீங்கள் இந்த ஒரு வருஷம் இங்கே தங்கிறதுக்கு இடம் கொடுத்ததுக்கு நன்றிக்கடனாக உங்களுக்கு இதையெல்லாம் செய்து கொடுத்துருக்கா. ரெண்டு பேரும் பராக்கிரமசாலிகள். ஏஷா பத்மபல சாட்சி சுமத்யாச்சாருஹாசினி தீரந்திரே திரௌபதி ராஜன் எஸ்யார்த்தே கீதகாஹதாக. அந்த திரௌபதி யாரு அப்படின்னு கேட்டாலே இங்கே ராணிக்கிட்ட சகாயம் பண்ணிட்டு இருக்காளே சைரந்திரின்னு, அவதான் திரௌபதி அப்படின்னு. அப்படியா, ஐயோ அவள் ரொம்ப கோபிச்சுட்டு இருக்கேனே நான்,
காரியங்கள்லாம் சரியா பண்ண மாட்டேங்கிற, கூலி மட்டும் நல்லா வாங்கிக்கிற அப்படின்னுலாம் நான் ஏதோ ரொம்ப குறவா பேசியிருக்கேனேன்னு ராஜாவுக்கு ரொம்ப நடுக்கம் வந்து. அர்ஜுனோஹம் மகாராஜா யுக்தம் தே ஸ்ரோத்ரமாகதா, நான் தான் அர்ஜுனன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புள்ள சொல்லியிருப்பான் பிருகன்னால தான் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லியிருப்பான், நான் தான் அர்ஜுனன்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பீமா தவரஜ பார்த்தா பார்த்தா யமாபியான் சாபி பூர்வஜா அர்ஜுனோஹம் மகாராஜா யுக்தம் தே ஸ்ரோத்ரமாகதா. பீமனுக்கு அப்புறம் நகுலன் சகதேவனுக்கு முன்னாடி உள்ளவன் நான், நடுப்புற உள்ளவன். உஷிதாஸ்மோ மகாராஜா சுகம் தவ நிவேதனே அஜாதவாச முஷிதாக கர்ப்பவாச ஜிவப்பிரஜாக. ராஜன், முக்கியமாக உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், இந்த அஜாதவாசம் அப்படின்னு நாங்கள் இருக்க வேண்டியதான இந்த 13வது வருஷம் அஜாதவாசமானது உங்களுடைய தேசத்தில் உங்களுடைய நகரத்தில் எங்களுக்கு பூர்ணமாக எந்த ஒரு விக்னமும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் பூர்ணமாக முடிஞ்சது. ஸ்ரீசம்பாஜனோவாச்சா யதார்ஜுனேன தே வீராக கச்சிதாக பஞ்சபாண்டவாக ததார்ஜுனஸ்ய வைராடிஹி கதஜாமாச விக்ரமம் புனரே வஜதான் பார்த்தான் தரிசஜாமாசோத்தரஹா. இப்படி அத்தனை பேரையும் அறிமுகப்படுத்தி அர்ஜுனன், நாங்கள் இந்த அஜாதவாசத்தை இங்கே பரிபூர்ணமாக முடிச்சிருக்கோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவரவர்கள் சந்தோஷத்தை தெரிவிச்சின்ற பிறகு உத்தரகுமாரன் அங்கு வந்து பேசினான். ஜயேஷஜாம் பூனத சுத்த கௌர தனுர்மஹான் சிம்மஜிவ பிரவர்த்தா பிரச்சண்டகோனஹா பிரசுதீர்கநேத்ரஹா தாம்ராஜதாட்சா குருஜா குருராஜேஷா அஜம் புனர் மத்த கஜேந்திரகாமி பிரதத்தஜேதாமே கர சுத்த கௌரஹ உத்சாஜதாம் தோ குரு தீர்கபாகு மிருகோதரா பசத பசதைனம் எஸ்தே வபார்ஷ்வேஸ்ய மகாதனுஷ்மானு ஷியாமோ யுவா வாரணயூதபோபமஹ சிம்மோன்னதாம் சோ கஜராஜகாமி பத்மாஜதாட்சோர்ஜுனஜேஷவீரஹா. நாம் உங்களுக்கு வந்து இவர்கள்லாம் எப்படிப்பட்ட வீரர்கள்னு அறிமுகப்படுத்தணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவர் அர்ஜுனனையும் சொல்லிட்டார். இருந்தாலும் நானும் அவர்களுடைய ஒரு பெருமையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் சொல்கிறேன், ஏஷ ஜாம்போனத சுத்த கௌர தனுர்மகான் சிம்மஜிவ பிரவர்த்தா. ஒரு பெரிய சிங்கம், வனத்துக்கே ராஜாவாக உள்ள சிங்கம் மாதிரி நிற்கிறாரே இவர் தான் தர்மபுத்திரன். புனரே வததா அயம் புனர்மத்த கஜேந்திரகாமி பிரதத்தகாமீகர சுத்த கௌரஹா. பெரிய கஜகான், யானை மாதிரி யானை பலத்தை உடையவர் இந்த பெரிய வீரன் நிற்கிறாரே இவர் தான் பீமசேனன்னு பேர். ராஜ்ய சமீபே புருஷோதமோது இமாபிமோ விஷ்ணு மகேந்திர கல்போ எஸ்தேபார்ஷேஸ்ய மகாதனுஷ்மான். உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறாரே மகாதனுஷ்மான் ஷாமோயுவா வாரணயோ தபோபமஹ, அவர்தான் அர்ஜுனன்னு பேர். இவர்தான் நான் சொன்னேனே ஒரு தேவபுத்திரன் வந்து யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்தாரு சொன்னேனே, அந்த தேவபுத்திரன் இவர்தான் அர்ஜுனன். ராஜ்ய சமீபே புருஷோத்தமோது யமாபிமோ விஷ்ணு மகேந்திர கல்பு மனுஷ்யலோகே சமலோ சமக்ககலே சமோஸ்தி யஜோர்ண ரூபேன பலோனசீலே அபியாந்தபார்ஷே கனகோத்தமாங்கி ஈஷா பிரபாமூர்த்தி பிபயத கௌரு நீலோத்பலாபாசுர தேவகிருஷ்ணா ஸ்திதா கிருஷ்ணாஸ்திதா மூர்த்தி மதீபலக்ஷ்மிஹி. அந்த பக்கம் சிறு வயசில் ரெண்டு பேர் நிற்கிறாளே அவர்கள் தான் நகுலன் சகதேவர்கள், அந்த அம்மா தான் திரௌபதி கிருஷ்ணான்னு பேர். வைசம்பாஜனோவாத ஏவம் நிவேத்தியதான் பார்த்தான் பாண்டவான் பஞ்சபூபதேஹே ததோர்ஜுனஸ்ய வைராடிஹி கதஜாமாச விக்ரமம். இந்த அஞ்சு பேரையும் தன்னுடைய தகப்பனாருக்கு காட்டின பிறகு இந்த அர்ஜுனன் வந்து தன்னை ரதத்தில் வச்சிருந்து எப்படி யுத்தம் பண்ணான் அப்படிங்கிறத ஒரு நாலு வார்த்தையால் சொல்லணும்னு ஆசைப்பட்டு உத்தரகுமாரன் சொல்கிறான். உத்தரோவாச அயம் சத்விஷதாம் ஹந்தா மிருகாணாம் விவகேசரி. இந்த அர்ஜுனன்கிற வீரர் இருக்காரு, எப்படி வந்து யுத்தம் பண்ணார் தெரியுமோ, மதம் பிடிச்ச யானை மாதிரி யுத்தம் பண்ண பார்த்து அசந்து போயிட்டேன் நான். அச்சரதே ரதபந்தேஷு நிக்ஷஸ்தாம்ஸ்தான் வரான் ரதான். அந்த வீரர்கள்லாம் கடைசியில் பதில் சொல்ல முடியாமல் தான் அங்கேருந்து ஓடினான். ஜெயிச்சோமா தோத்தோமா அப்படிங்கிறத அவர்கள் சொல்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அனேன வித்து அனேன வித்தோ மாதங்க மகா மகானேகோஷுணா ஹதா சுகர்ணகக்ஷ சங்கிராமி தந்தாபியாமகமன்மஹீம் அனேன விஜிதா காவ இதாச்ச குரபோஜுதி அஸ்ய சங்க பிரணாதேன
கர்ணோமே பதிரே கிருதோ அங்க போன உடனே அந்த சேனையை பார்த்ததும் இவருடைய பராக்கிரமம் தெரிஞ்சது. எப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சேன்னு திருமூல்யா முத முதல்ல இந்த சங்க எடுத்து ஊதினாரோ இல்லையோ காது எனக்கு டஃபா போயிடு. அஸ்யாம் கணாதேன கர்ணவுமே பதிரீக்கு ரெண்டு காதும் சுத்தமாக கேட்கல. கொஞ்ச நாள் என்ன பேசினானே எனக்கு சுத்தமாக கேட்காம போயிடுது. சங்க நாதமே அப்படி இருக்குன்னா இப்போ அவருடைய பாகுபலம் எப்படி இருக்கும்? தசதத்வஜனம் ஸ்ருத்வா மத்ஸ்யராஜ பிரதாபவான் உத்தரம் பிரத்யுபாச்சேதம் அபிபன்னோ யுதிஷ்டிரே. அப்படி யுத்தம் நடந்தது. அவருடைய யுத்தம், அவர் போட்ட பானங்கள் இதெல்லாம் மண்ணை கவ்விண்டு போனான். எதிர்க்க யுத்தம் பண்ண வந்தவர்கள் அத்தனை பேரும் கீழே விழுந்து மண்ணை கவ்வின். ஓடினவர்கள்லாம் கீழே விழுந்தும் மீசையில் மண் ஒட்டலேன்னு சொல்கிற அளவுக்கு ஓடிப்போனான். அப்படிப்பட்ட வீரர் அப்படின்னு சொன்னதும் ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு உத்தரம் பிரத்யுபாச்சேதம் உத்தரகுமாரனை பார்த்து ராஜா சொன்னார், பிரசாதனம் பாண்டவஸ்ய பிராப்த காலம் ஹி ரோச்சையே உத்தராஞ்ச பிரயச்சாமி பார்த்தாஜ ஜதிமன்யசே. அப்படியா, இந்த அர்ஜுனருடைய ஒரு கருணை, அர்ஜுனருடைய பலத்தினால நம்முடைய தேசம் இவ்வளோ பெரிய ஜெயத்தை அடைஞ்சிருக்கு, குருசேனையே யுத்தம் பண்ணி ஜெயத்தை அடைஞ்சிருக்குன்னா ரொம்ப பெருமையாக இருக்கு. இவருக்காக நாம் ஏதாவது பண்ணணும். என்ன பண்ண முடியும்? பெரிய கோட்டீஸ்வரனுக்கு நாம் போய் எவ்வளோ கொடுத்தாலும் போகிறார், அப்படி அது பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. கோட்டீஸ்வரனுக்கு பணம் கொடுத்து என்ன பெருமை? எவ்வளோ கொடுத்தாலும் தப்பு. எனக்கு என்ன தோன்றது இப்போன்னா, உத்தரகுமாரி இருக்கா, உத்தரா, இந்த உத்தராவை அவருக்கு கொடுத்துருவோம், கல்யாணம் பண்ணி நடத்தும் அவர் அப்படின்னு எனக்கு தோன்றது. உத்தரகுமாரியை அர்ஜுனனுக்கு கொடுத்துருவோம். ஆர்யா பூஜாஸ்த மான்யாஸ்த பிராப்த காலஞ்சமே மதம் பூஜ்யந்தாம் பூஜனார்ஹாச்ச மகாபாகாம்ச பாண்டவாஹ அஹம் கல்வபி சங்கிராமி சத்ரூணாம் வசமாகதஹ மோக்ஷிதோ பீமசேனேன காவஸ்ச விஜிதாஸ்ததா. உத்தரகுமாரன் சொன்னான், அப்பா வாஸ்தவம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மை. அவர்களுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? நாம் சிற்றரசர்கள், சின்ன ராஜா, நாம் பெருசாக பெருமைப்பட்டுண்டு அவருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அது பெருமையாக ஆகாது. அதனாலே நீங்கள் சொல்கிறது தான் சரி. உடனே விராடராஜா சொன்னான், அது மாத்திரம் இல்லை, உனக்கு ஜெயத்தை கொடுத்தார் அர்ஜுனனுங்கிறது மாத்திரம் இல்லை, எனக்கும் ஜெயத்தை கொடுத்த மோக்ஷிதோ பீமசேனேன தட்சிண கோக்ரஹணம்னு நான் ராஜான்னு கிளம்பி போனேனே தவிர, அங்கே யுத்தம் பண்ணி எனக்கு வெற்றியை பெற்று கொடுத்தது இந்த பீமசேனன் இவர் தான். ஏதேஷாம் பாகுவீர் ஏன அஸ்மாக்கம் விஜயோ மிருதே. அங்கே யுத்தம் அப்படிதான் இருந்தது. என்னவோ இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சிரித்து பேசிண்டு பேசிண்டே யுத்தம் பண்ணி அத்தனை பேரும் அடித்து தெரித்து ஓடிப்போனான். அந்த ராஜாவுக்கு அவனுக்கு வபனத்தை பண்ணிவிட்டு உடம்பு பூரா செம்புள்ளியை குத்தி அப்படி பண்ணினா அவ்வளோ பெரிய பராக்கிரமிச்சார். ஏவம் சர்வேமகா, அவன் கடைசி ஆயுஷ்காலம் முடிய இந்த தோல்வியை மறக்க மாட்டான். அப்படி பண்ணிட்டான். ஏவம் சர்வேமகா மாத்யாக குந்தே புத்திரம் யுதிஷ்டிரம் பிரசாதஜாமோ பத்ரந்தே சானுஜம் பாண்டவர்ஷபம் யதஸ்மாபிரஜானத்பிஹி கிஞ்சிதுக்தோ நராதிபா சந்துமருஹதி தத் சர்வம் தர்மாத்மா ஹேஷ பாண்டவா. அதனால பெரிய வீரர்கள் தான் என்பதில் சந்தேகம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, இப்போ ஒன்று கேட்டுக்கிறேன். இந்த இங்கே இருந்த வரைக்கும் நாங்கள் ஏதாவது முன்ன பின்ன ஏதாவது பேசியிருக்கலாம், முன்ன பின்ன நடந்துட்டுருக்கலாம், அதெல்லாம் மனசில் வச்சுட்டு எங்கள் மேலே நீங்கள் கோபப்படக்கூடாது. சந்துமருஹதி தத் அத்தனையும் மறந்துடணும். எங்கள் விஷயத்தில் நீங்கள் அனுகிரக புத்தியாக இருக்கணும். ததோ விராட புரவரா ததோ விராடா பரமாபிதுஷ்டா சமேத்திய ராஜா சமயஞ்சகார ராஜ்யஞ்ச சர்வம் விசசர்ஜதஸ்மி பிரதண்டகோஷம் ச புரம் மகாத்மா பாண்டவம்ச்சதுர சர்வான் மத்ஸ்யராஜ பிரதாபவான் தனஞ்சயம் புரஸ்கிருத்ய தித்யாதிஷ்டேதி ஜாப்ரவீத். என்ன பண்ணால் நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், நீங்கள் அதை அவசியம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனை விட்டு அங்கே க்ஷத்ரதண்டம்னு ஒன்று இருக்கும், ராஜ்யாபிஷேகம் பண்ணுற பொழுது கையில் ஒரு தண்டம் கொடுப்பான், அந்த தண்டத்தை கையில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ராஜான்னு பேர். அந்த தண்டத்தை கொண்டு வந்து தர்மபுத்திரர்கிட்ட கொடுத்துட்டார் விராடராஜ், கொடுத்துட்டு இந்த ராஜ்யம் அனைத்தும் உங்களை தான் சேர்ந்தது, நீங்கள் இந்த ராஜ்யத்தை வாங்கிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கீழே உட்காந்துட்டான் காலடியில். சமபாக்ராஜமூர்தான் சம்சேஷ புனப்புன உதிஷ்டிரஞ்ச பேமஞ்ச மாத்ரே புத்திரோஜ பாண்டவோ தனஞ்சயம் புரஸ்கிருத்ய திஷ்டியாதிஷ்டேதி ஜாப்ரவீது. ராஜன்னு அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் வயசானவர், வயோவிருத்தர், சீலவிருத்தர், நீங்கள் அப்படி சொல்லப்படாது, எழுந்திருங்கோன்னு தர்மபுத்திரர் எழுப்பி
நீங்கள் எவ்வளோ வயசில் எவ்வளோ மூத்தவர், எங்களை விட ரொம்ப வயசில் மூத்தவர், நீங்கள் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னா அந்த தண்டத்தை திரும்பவும் விராடராஜா கிட்ட கொடுத்து விராடராஜா ஆலிங்கனம் பண்ணிட்டான். அஞ்சு பேரையும் ஆலிங்கனம் பண்ணிட்டு சந்தோஷப்பட்டு சமபாக்ராஜமும் ஒருத்தான் சம்சலிஷத்தை குணப்படும், நீங்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், ரொம்ப க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு உச்சி முகர்ந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணினார் ராஜா. யுதிஷ்டிரஞ்ச பீமஞ்ச மாத்ரே புத்திரோ ஜபாண்டவோ நாதிருப்பியதர்சனே தேசாம் விராட்டோ வாஹினே பதிஹி சப்ரீஜமானோ ராஜானம் யுதிஷ்டிர மதாப்ரவீத் திஷ்டியா பவந்த சம்பிராப்தாக சர்வே குஷலினோ வனாத் திஷ்டியா சம்பாலிதம் கிருச்சம் அஜாத்தம் வே துராத்மபிஹி இதஞ்ச ராஜ்யம் பார்த்தாய இச்சான்யதபி கிஞ்சனாம் பிரதிகிருந்தந்து தத் சர்வம் பாண்டவா அபிசங்கஜாம் உத்தரம் பிரதிகிருந்தாது சுவிதாஜி தனஞ்சதஹா. உங்களை பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும்னு தோன்றும். இன்னும் இவ்வளவு பெரிய வீரர்கள் என்னுடைய நகரத்தில் வந்து ஒரு வருஷம் அஜ்ஞாதவாசம் பண்ணி இந்த வனவாசத்தை பூர்த்தி பண்ணினாங்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படிப்பட்ட வீரர்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஜனாதிபதி, தேசத்து ஜனாதிபதி ஒரு நாலு நாளைக்கு உங்கள் காலத்தில் தங்கிட்டு போகிறேன்னு வந்து தங்கினா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒரு வருஷம் இருந்திருக்கேன், முன்னாடியே நீங்கள் பாண்டவர்கள்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, இப்போவாவது தெரிஞ்சது அப்படின்னு நினைக்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிக்கணும். உத்தரகுமாரியை நான் அர்ஜுனனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வேண்டான்னு சொல்லப்படாது, கட்டாயம் வாங்கிக்கணும். அயம் க்ஷோபயிகோ பர்த்தா தஸ்யா புருஷசத்வமஹம் ஏவ முக்தோ தர்மராஜா பார்த்தமேக்ஷ தனஞ்சயம் ஈக்ஷதஸ்தார்ஜுனோ பிராத்ர உச்சம்மதனம் அப்ரவீத். அதனாலே வேண்டான்னு சொல்லப்படாது, என்னுடைய பொண்ணை நான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறேன் அர்ஜுனனுக்கு அப்படின்னு தர்மபுத்திரர்கிட்ட சொன்னேன். தர்மபுத்திரர் அர்ஜுனனை பார்த்த, அர்ஜுனன் தர்மபுத்திரரை பார்த்துட்டு ராஜாவை பார்த்து அர்ஜுனன் சொன்னான், திருஷ்டியா சம்பாலிதம் கிருச்சம் விராட உபாதா யுக்தஷ்டா உத்தராம் பிரதிகிருந்தாது சவ்விதாச்சி தனஞ்சஜஹா ஈக்ஷிதஷ்டார்ஜுனோ பிராத்ர மத்ஸ்யம் வஜனம் அப்ரவீத் பிரதிகிருந்தாம்யஹம் ராஜன் சுனஷாம் துஹிதரம் தவ யுக்தஷ்டா வா இன்ஹி சம்போதா மத்ஸ்யம் பர பாரதயோரபி. ராஜன்னேனு, ராஜன்னே கட்டாயம் உங்களுடைய பொண்ணை நான் வாங்கிக்கிறேன். பத்னியாக இல்லை, நாட்டுப்பெண்ணாக நான் உங்களுடைய பொண்ணை வாங்கிக்கிறேன். அதனால் என்னுடைய பிள்ளைக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் அர்ஜுனன். இது ஸ்ரீ மகாபாரத விராட பர்வணி வைவாஹிக பர்வணி உத்தர விவாக பிரஸ்தாவே ஏகசப்ததிதமோத்யாய ஸ்ரீ கிருஷ்ணாஜ பரபிரம்மணே நமஹ விராட உவாச கிமர்த்தம் பாண்டவசிரேஷ்ட பாரியாம் துஹிதரம் மம பிரதிகிரஹேதும் நேமாம் தும் மயா தத்தா மிகேச்சசி. அதை கேட்ட உடனே விராட ராஜா, ஏன் வேண்டான்னு என் நிராகரிக்கிறேன், நான் உங்களுக்கு பத்னியாக தரேங்க, வயசு ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேளா, என்ன காரணம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நான் பத்னியாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடாது, ஏன் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். அர்ஜுனோவாஜா அந்த புரேக முஷிதா ததாபஷ்யம் சுதாந்தவா. உடனே அர்ஜுனன் சொன்னான், இல்லை அதுக்கு காரணம் இருக்கு, நான் ஏன் இவளை பத்னியாக நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் தெரியுமோ இல்லையோ, இந்த ஒரு வருஷ காலம் அந்த புறத்தில் நான் தான் அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், நர்த்தனம் ஆடுறதுக்கு மற்ற வாழ்க்கெல்லாம் எப்படி பழகணும் எல்லாம் நான் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கதாபஷ்யன் சுதாந்தவா, என்னுடைய பெண்ணாக தான் நான் அவள்கிட்ட இருந்திருக்கேன், அதனால பாரியாங்கிற எண்ணம் அவள்கிட்ட எனக்கு வரல. ரகசஞ்ச பிரகாசஞ்ச விஸ்வாஸ்தாம் பிதவன்மயி, என்னிடத்துலேயும் அவள் ரொம்ப அத்தியந்தமாக மனசில் உள்ளது பூரா என்கிட்ட சொல்லியிருக்கா. அவள் மனசில் உள்ளது பூரா என்கிட்ட சொல்லும்பொழுது தகப்பனார்கிட்ட பொண்ணு சொல்ல மாட்டாளா, தகப்பனார்கிட்ட தானே பொண்ணு மனசில் உள்ளதெல்லாம் சொல்லுவாள், தாயார்கிட்ட கூட சொல்ல மாட்டேன், தகப்பனார்கிட்ட தான் மனசில் உள்ளதெல்லாம் பேசுவார். அது மாதிரி நான் நினச்சிக்கிறேன், அவள் தகப்பனாரா என்னை நினச்சி என்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கான்னு நான் எடுத்துக்கிறேன். பிரியோ பிரியோ பகுதமஸ்தாசம் நர்த்தகோ கீதகோ விதகாம் ஆச்சாரிய வச்சமாம் நித்யம் மன்னித்தே துகிதாதவ. நான் ஆச்சாரியனாக வேற இருந்திருக்கேன், நர்த்தனங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அவளுக்கு ஜடை போட்டு விட்டுருக்கேன், எல்லா அலங்காரமும் அவளுக்கு பண்ணி விட்டுருக்கேன், என்னுடைய பெண்ணாக நினச்சின்னுதான் அவளுக்கு நான் எல்லாம் பண்ணியிருக்கேன். வயஸ்ததா ராஜன் தகதம்பத்ஸரோஷிதா அதிசங்கா பவேத் ஸ்தானே
தவலோகசியவாபிமு நீங்க சொன்னதும் ஒரு காரணம், வயசையும் பார்க்கணும். வயசு வித்தியாசமும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா நல்லா இருக்க, கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. ஆகையினாலே அதையும் வச்சு பார்க்கும்பொழுது பொருத்தமாக இருக்கு. என்னுடைய பெண்ணாக, நாட்டு பெண்ணாக அவளை என்னுடைய பையனுக்கு விவாகம் பண்ணிட்டு நான் அவளை பெண்ணாக ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். தஸ்மான் நிமந்திரையே யந்தே துஹிதாம் மனுஜாதிபா சுத்தோஜிதேந்திரியோதாந்த தஸ்யா சுத்தி கிருதாமஜாம் சுனுராஜாம் துஹிதருவாபி புத்திரே புத்திரே சாத்மனி வா புனஹ அத்திரஹங்காம் நபஷ்யாமி தேன சுத்திர் பவிஷ்யதி. மேலும் நாட்டு பெண்ணு பெண்ணு ரெண்டு பேரும் வேற இல்லை. பெண்ணுங்கிறவள் நாட்டு பெண் மாதிரி தான், நாட்டு பொண்ணுங்கிறவள் பொண்ணு மாதிரி தான். ரெண்டு பேருக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ரெண்டு பேரும் பெண்கள் தான் அப்படின்னு தன்னுடைய தன்னுடைய சொந்த பொண்ணாக தான் நினைச்சிருக்கணும். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். உத்தராவ நிச்சயமாக என்னுடைய பெண்ணாக நான் ஏற்றுக்கிறேன், என்னுடைய பையனுக்கு நான் விவாகம் பண்ணிக்கிறேன். அத்திரசங்காம் நப, அதனால் வேற ஒன்றும் நீங்கள் வித்தியாசமாக எடுத்துக்க வேண்டாம். நான் நிராகரிக்கிறேன் வேண்டான்னு சொல்கிறேன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அபிஷாபாதகம் பீதா மிச்சாவாதாத் பரந்தப சுனுஷார்த்தமுத்தராம் ராஜன் பிரதிகிண்ணாமி தேசுதாம். மேலும் எனக்கு விவாகங்கள்லாம் ஆயிட்டு, திரும்பவும் எனக்கு பிள்ளைகள்லாம் இருக்கிற பொழுது திரும்பவும் விவாகங்கிறது பண்ணினால் தர்மியமாக இருக்காது. ஆகையினாலே நான் அவளை நாட்டு பொண்ணாக ஏற்றுக்கிறேன், நீங்கள் அவசியம் என்னுடைய பையனுக்கு உங்களுடைய பொண்ணை கொடுக்கணும்னு பொண்ணாக கேட்டுவிட்டோம். இவன் பொண்ணு பார்க்க போகிறதாக இவன் பொண்ணை கேட்டுவிட்டான். ஸ்வஸ்ரீயோவா ஸ்வஸ்ரீயோ வாசுதேவத்ய சாட்சாத் தேவ சிசுரு யதா தைதச்சக்கரஹஸ்தஸ்ய சர்வாஸ்திரேஷு ச கோபிதா அபிமன்யுன் மகாபாகு புத்ரோ மம விசாம்பதே. நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு ஒரு புத்திரன் இருக்கா, அவனுக்கு அபிமன்யுன்னு பேர். அவன் வித்யாபியாசம்லாம் பண்ணி சஸ்திராபியாசங்கள்லாம் பண்ணி வீரனாக இருக்கான், கொடுக்கலாம், அதனால ஓரளவுக்கு படிச்சிருக்கான் அப்படின்னு தன்னுடைய பையனை பயோடேட்டா, தன்னுடைய பையனுடைய பயோடேட்டா அவர் ராஜாவுக்கு சொன்ன, இதுதான் என்னுடைய பிள்ளை, படிச்சிருக்கான், சஸ்திராபியாசங்கள்லாம் பண்ணியிருக்கான், இப்போ பயிற்சி பண்ணிட்டு இருக்கான், பின்னாடி பெரிய வீரனாக வருவான், அவனுக்கு அவசியம் உங்களுடைய பொண்ணை விவாகம் பண்ணி வைக்கணும். அபிமன்யுர்மஹா பாகு புத்ரோமம விஷாம்பதி ஜாமாதா தவயுக்தோவி பர்த்தாஜதுஹி துஷ்டவா. அவன் கெட்டிக்கார், உங்களுக்கு மாப்பிளையாக இருக்கிறதுக்கு தகுதியானவன், உங்களுடைய பொண்ணுக்கு பர்த்தாவாக இருப்பதற்கு தகுதியானவன், அவசியம் அவனுக்கு நீங்கள் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும். விராட ஓவாஜாம் உபபன்னம் குரு ஸ்ரேஷ்ட குந்தி புத்திரே தனஞ்சஜே ஜயேனம் தர்மணி தியஷ்ட ஜாதாஜாத்த பாண்டவ யத்கிருதம் மன்யதே பார்த்த கிரியதாம் ததனந்தரம் சர்வே காமா சமர்த்தாமே சம்பந்தீயஸ்ய மேர்ஜுனா. சரி, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் பேசுறது ரொம்ப யுக்தமாக இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நீங்கள் உங்களுக்கு நான் பத்னியாக என்னுடைய பொண்ணை தரேன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் நாட்டு பெண்ணாகவே அவளை வரிச்சிந்து உங்களுடைய பையனுடைய பயோடேட்டாவெல்லாம் சொல்லி வித்தியும் சொல்லி உங்கள் பையனுக்காக கன்னிகாதானம் வாங்கிக்கிறதுங்கிற தீர்மானம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டேன். சரி, இப்போ அதுவும் எனக்கு பெருமை தான். ஏன்னா சம்பந்தேஸ்ய மேர்ஜுன, என்னுடைய சம்பந்தி யார், அர்ஜுனன்னா அப்படிங்கிற சொல்லிக்கிற பெருமையை நான் நினச்சிக்கிறேன். அர்ஜுனன் தான் எனக்கு சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டா எவ்வளோ பெருமையாக இருக்கும், அந்த பெருமையை நான் எடுத்துக்கிறேன். வைஷம்பாஜனோவாஜா ஏவம் பிரபதி ராஜேந்திரே குந்திபுத்திரோ யுதிஷ்டிரா அன்வஷா சத்சம்சதம் யோகம் சமயே மத்ஸ்ய பார்த்தஜோ தத்தோ மித்ரேஷு சர்வேஷு வாசுதேவஞ்ச பாரத பிரேஷயா மாதகௌன் தேஜ விராட்டஸ்ட மகீபதி அப்படின்னு சொன்ன உடனே சரி பொண்ணு பார்த்தாச்சு, அடுத்ததாக நிச்சயதார்த்தம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து கல்யாண விஷயங்கள் ஆரம்பமாயிடுச்சு. இங்கே உடனே வாசலில் வாழைமரம் கட்டி தோரணங்கள்லாம் கட்டி உடனே கல்யாண பத்திரிகையை தயார் பண்ணும், கல்யாண பத்திரிகையை தயார் பண்ணி இத்தனை தேதி இத்தனை நாளில் பெரியோர்களால் நிச்சயிக்க, தானே தீர்மானிச்சிருந்தா கூட பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுன்னு சொல்கிறதுன்னு வழக்கு. இந்த நாளில் அவளே தானே தீர்மானிக்கிறான், பொண்ணும் பையனுமாவே தீர்மானிக்கிறா கல்யாணத்தை. தீர்மானித்தாலும் கூட பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அப்படின்னு தீர்மானித்து அப்படி பத்திரிகையெல்லாம் போட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி முதல் பத்திரிகையை யாருக்கு அனுப்புறது, தத்தோமித்ரேஷு சர்வே வாசுதேவஞ்ச பாரதா. முதல் பத்திரிகை யாருக்கு அனுப்புறது, வாசுதேவன் கிருஷ்ணனுக்கு அனுப்பிச்சா முதல் கல்யாண பத்திரிகை. கிருஷ்ணனுக்கு மித்ரன் நண்பனாச்சு, அர்ஜுனனுக்கு நண்பர், நண்பனுடைய பிள்ளைக்கு கல்யாணம்னா கிருஷ்ணன் முதல்ல வர வேண்டாமா, முன்னதாகவே வந்திருந்து அப்படின்னு கிருஷ்ணனுக்கு முதல்ல அனுப்பி பிறகு அத்தனை பேருக்கும் பத்திரிகையெல்லாம் போட்டு மத்ஸ்ய தேசம் கல்யாண கோலம் ஆரம்பமாயிடுச்சு. உங்க பார்த்தாலும் வாழை மரம் தோரணங்கள்லாம் கட்டி வீட்டுக்கு வீடு அனைவரும் வந்தால் தங்கறதுக்கெல்லாம் இடம் ஏற்பாடு பண்ணி திரஸ்திரஜோதே வருஷே நிவர்த்தே பாண்டவாக
உபப்ளவியம் விராடஸ்ய சமபத்யந்த சர்வஜஹ அபிமன்யுஞ்ச பீபத்சுஹு ஆனினாய ஜனார்த்தனம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு ஸ்பெஷலாக ஒரு லெட்டர் போட்டு தாய் மாமாவாக நீ இருந்து அபிமன்யுவுக்கு மங்களஸ்நானம் பண்ணி வச்சு அபிமன்யுவை நீ கூட அழைச்சின்னு வரணும் அப்படின்னு சொல்லி தபால் போட்டு அபிமன்யுவை பகவான் அழைச்சின்னு வர கல்யாணம் மத்ஸ்ய தேசம் அப்படி அதற்கு முன்னாடியே எல்லாரும் வந்து இறங்கியிருக்கா வீட்டுக்கு வீடு சமையல் சாப்பாடு பந்துக்கள்லாம் வந்து இறங்கி ஜே 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 ஜேன்னு அர்ஜுனனுடைய பிள்ளை கல்யாணம்னு கேட்கணும்னா ஜே 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 ஜேன்னு நடக்கிறது பிரேஷஜாமாச கௌந்தேஜா விராடஸ்ச மகேபதி ஆனர்த்தேபியோபிதாசாரகான் ஆனயாமாச பாண்டவ அதிராஜஸ்த சேபியஸ்ட பிரீஜமானோ யுதிஷ்டிரே அப்படி அனைவரும் ஊரில் வந்து இறங்கு ஊர் எல்லையில் போய் நிற்கிறான் மத்ஸ்யராஜா விராடராஜா ஊர் எல்லையில் போய் நின்று வர்றவர்களுக்கெல்லாம் சந்தன சக்கரை கொடுத்து எல்லாரையும் வரவேற்று வரணும் வரணும்னு வரவேற்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பவனத்தை காமிச்சு தங்க வச்சு தர்மபுத்திரரும் ஊர் எல்லையில் போய் காசிராஜா முதல்ல வர கல்யாணத்து இந்த காசிராஜா கிஃப்ட் வாங்கிட்டு வர பின்னாடி ரசத்தில் வருது அவர்கள்லாம் வரவேற்கிற காசிராஜஸ்த சேபியஸ்த பிரியமானோ யுதிஷ்டிரே அக்ஷௌஹிணீபியாம் சஹிதோ ஆகதோ பிருத்திவீபதி காசிராஜா நம்ம கல்யாணத்துக்கு போனால் எப்படி போவோம் சாதாரணமாக வேஷ்டி கட்டி கிளம்பிவிடாது கல்யாணம்னா பட்டு வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு அலங்காரம் பண்ணிட்டு புதுசாக மோதிரங்கள்லாம் போட்டுண்டு வாசன திரவியங்கள்லாம் போட்டு கல்யாணத்துக்குன்னு ஒரு அலங்காரம் இருக்குது அந்த அலங்காரம் பண்ணிட்டு போகும் அது மாதிரி காசிராஜா முதற்கொண்டு ராஜாக்கள்லாம் அந்த கல்யாண அனைவருமே மாப்பிள மாதிரியே வந்து இறங்குறாங்க பின்னாடி சேனை வேற வருது என்ன தன்னுடைய பலத்தை காமிக்கணும் கல்யாணத்துக்கு போனால் காரில் வந்து இறங்கணும் புதுசாக இருக்கோ இல்லையோ காரில் வந்து இறங்கினா ஒரு பெருமை வீடியோ எடுப்போம் காரில் வந்து இறங்கணும் அது மாதிரி காசிராஜா முதற்கொண்டு அத்தனை பேரும் சேனையோட வரும் குதிரைப்படை ஆனைப்படை அந்த படையோட அனைவருமா ஊருக்குள்ள பிரவேசம் பண்ணுறா அக்ஷோஹிணீபியாம் சஹிது ஆகதோ பிருத்திவீபதி அக்ஷோஹிண்யா சஹிதா யாஜ்ஞசே யஜ்ஞசேனோ மகாபல திரௌபத்யாஸ்துதா வீரா சிகண்டீ சாபராஜிதா திருஷ்டத்யும்னஸ்ச துர்தர்ஷா திரௌபதியினுடைய பந்துக்கள் ஞாதிகள் அவர்களுக்கெல்லாம் தகவல் பேர் அவர்களெல்லாம் வரா வரும்பொழுது திரௌபதிக்கு புதுசு புதுசாக பட்டுப்புடவை அது இது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது அஜ்ஞாதவாசம் பூர்த்தி ஆயிடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு இவர்களுக்கு வசத்தியான பட்டு அப்படி சாமுத்ரிகா பட்டெல்லாம் வாங்கிட்டு எல்லாரும் வந்து இறங்குறா நகரங்கள் திரௌபத்யாஸ்துதா வீராக சிகண்டேஜ பராஜ சிகண்டீவரான் பராஜிதா திருஷ்டத்யும்னம் துர்தர்ஷன் சமஸ்தாக்ஷோஹினி பாலாக வித்வானோ பூரி தட்சிணா ஒவ்வொருவரும் யாகம் பண்ணினவர் ராஜசூயம் முதலிய யாகம் பண்ணி பெருமையை அடைந்தவர் அத்தனை பேரும் பூரி தட்சிணா ஐயா தட்சிணை கொடுத்து யாகம் பண்ணினவர்கள் ஸ்வேதக்ஷத்திரம் வெள்ளக்கொடை வச்சுட்டு அத்தனை பேரும் வர அத்தனை பேரையும் வரவேற்கிறார் விராடராஜா வேதாவபிரசம் பண்ணாக சர்வேஷூராஸ்தனுத்திஜா தானாகதானபிப்பிரேக்ஷ மத்ஸ்யோதர்ம பிரதாம்பரஹா மத்ஸ்யராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன ராஜாக்கள்லாம் வராங்கிறது மாத்திரமில்லை அத்தனை பேரும் ராஜசூய யாகம் பண்ணினவர்கள் அவபிருதஸ்நானம் பண்ணினவர்கள் அத்தனை பேர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அத்தனை பேர் யாகம் பண்ணுறவா ஒரு இடத்துல சேர்றான்னா அவ்வளோ பெரிய பெருமை அவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தினால ரொம்ப பெருமையாக அத்தனை பேரையும் வரவேற்றான் விராட ராஜா பூஜையா மாச விதிவத் சபத்திய பலவாகனான் பிரீதோபவத்துஹிதரம் தத்வா தாமபிமன்யவே தடப்பிரத்யுபஜாதேஷு பார்த்தேஷு ததஸ்ததா பத்ராகமத்வாசுதேவ வனமாலி ஹலாஜதா கிருதகிருதமார்ச்சாஹமார்த்திக்யா யுதானச்ச சாத்யகி அநாதிஷ்டித்ததா க்ரூரா சாம்போ நிவிஷடஜிவ அபிமன்யுருமாதாஜ சஹ மாத்ரா பரந்தபாஹ இந்திரசேனாதயஸ்தீவ தைஸ்தேஸ்தி தைஸ்தேஸ்வ சமாஹிதேஹே ஆதிஜோ தஹிதா சர்வே பரிசம்பத்ஸரோஷிதாஹ தசநாகதஹத்ராணி அஜானாஞ்ச தசாஜுதம் அப்படி அபிமன்யு அபிமன்யுவ ஜனார்தனன் கிருஷ்ணன் அழைச்சின்னு வர கூட சிநேகிதர்கள் நிறைய பேர் கூட வந்தா யாரெல்லாம் கூட வந்தா தத்ராவத் வாசுதேவா வனமாலி ஹலாஜுதா வனமாலி கழுத்திலிருந்து பாதம் வரையிலும் தொங்குறது துளசிமா அப்படி போட்டுன்னு வராரு பகவான் கல்யாணத்துக்குன்னா வராரு அப்படி பல 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 பலான்னு பட்டு வேட்டி கட்டுண்டு ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு வனமாலி வனமாலம்னா கழுத்திலிருந்து பாதம் வரையிலும் மாலை தொங்க தான் வனமாலம்னு பேர் இப்படி வனமாலியாக பகவான் வரார் அபிமன்யு அழைச்சிண்டு மாப்பிள தோழனாக கிருதவர்மா ச ஹார்த்திக்யா யுயுதானஸ்ய கிருதவர்மா யுயுதானன் சாத்யகி
அனாதிருஷ்டி அக்ரூரன் இவர்கள்லாம் மாப்பிள்ளை தோழர்களாக கூட்டமாக வந்து இறங்குற அத்தனை பேரையும் பார்த்தா மாப்பிள்ளை மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு ஜிலு ஜிலுன்னு வந்து இறங்கி உடனே அவனுக்கு உடம்பு பூரா சந்தனங்கள்லாம் பூசி வரவேற்று அன்னைக்கு சாயங்காலம் நிச்சதார்த்தம் வாச்சா தத்தாமயா கன்யா ஸ்லோகங்கள்லாம் சொல்லி நிச்சதார்த்தம் நடக்கிறது சாயங்காலம் நிச்சதார்த்தம் அப்புறம் ரிசப்ஷன் ராத்திரி ரிசப்ஷன் பண்ணி மறுநாளைக்கு விவாகம் பகவான் கிருஷ்ணனுடைய தலைமையில் விவாக மகோத்சவம் நடக்கிறது பிரமாதமாக பகவான் முன்னிட்டு அபிமன்யுவுக்கும் உத்தராவுக்கும் விவாகம் பண்ணி மாங்கல்ய தாரணம் பண்ணி பாணிகிரகணம் பண்ணி பகவானே பண்ணி வைக்கிறார் மாப்பிள தோழனாக இருந்து பகவானே பாணிகிரகணம் பண்ணி வச்சு அந்த விவாகத்தை உசத்தியாக பண்ணி வச்சு அப்படி அந்த விவாகம் முகூர்த்தம் ஆன உடனே விராடராஜா தன்னுடைய பிள்ளை உத்தரகுமாரனையும் அழிச்சுன்னு வந்து சீர்சனத்தையெல்லாம் அந்த சபையில் வாசித்து காமிக்கிறார் என்னென்ன சீரெல்லாம் கொடுக்குறோம் பெருமை அர்ஜுனனுக்கு சீர் கொடுக்குறதுன்னு என்ன சாமானிய விஷயமா நான் என்னென்னலாம் சீர் கொடுக்குறேன் அப்படின்னு விராடராஜா வாசிக்கிறான் சபையில் பகவானை முன்னாடி நிறுத்தி என்ன கொடுக்க என்ன சீர் கொடுக்குறேன் ஆதிஜோதஹிதா சர்வே பரிசம்பத்சரோஷிதா தசநாகதாத்ராணி ஹயானாஞ்ச தசாஜுதம் ரதனா ரதன ரதானாம் அற்புதம் பூர்ணம் நிகர்வஞ்ச பதாதினாம் வஷ்யந்தகாரஸ்த பகவஹ போஜனாஸ்த பரோஜதா அன்மையோ வஷ்டிஷார்த்தூரம் வாசுதேவம் மகாத்யுதிம் 10,000 ஏக்கர் நிலம் 10,000 கிராமங்கள் அதே போல 10,000 பவுன் ஆபரணம் 10,000 கிலோ வெள்ளி இப்படி அனைத்தையும் லிஸ்டாக வாசிக்கிறான் அத்தனை பேரும் சந்தோஷப்படுறோம் பிரமாதமாக பண்ணுறா விராட ராஜா நன்னா பண்ணியிருக்கார் பிரமாதமாக பண்ணியிருக்காருன்னு எல்லாரும் சந்தோஷமாக சொல்கிறான் கல்யாணம் முடிஞ்சு அப்படி அபிமன்யு உத்தரா ரெண்டு பேருக்கும் அத்தனை பேரும் ராஜாக்கள்லாம் கொண்டு வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்குற ஆசீர்வாதம் ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணம் சொல்லி கிஃப்டெல்லாம் கொடுக்குறா பார்த்தா விராட ராஜா கொடுத்த சீரெல்லாம் பிசு பிசுன்னு போயிடுது ஏன்னா அத்தனை பேரும் அவ்வளோ கொடுத்துருக்கு கிராமம் கிராமமாக எழுதி கொடுக்குறான் பத்திரங்கள்லாம் கொண்டு வந்து அப்படி சந்தோஷப்படுறான் ஏன்னா 13 வருஷ காலம் வனவாசம் பண்ணி ஒருவர் ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் அத்தனை இடைஞ்சல்களையும் மீறி ஒரு வனவாசத்தை பூர்த்தி பண்ணி வரான்னா தபசக்தி மந்திரசக்தி ஒரு தர்மம் புண்ணியபலம் இல்லாமல் இவ்வளவும் நடக்காதுங்கிறது அத்தனை பேரும் உணர்ந்தார் உணர்ந்து இவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும் அப்படின்னு அவரவர்கள் நலநலமாக எழுதி வைக்கிறது தம்பதிகளுக்கு அப்படி கிஃப்டெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுறா ஸ்திரீகள்லாம் சந்தோஷமாக ஆகார விவகாரங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா சொல்லி மாலல் வீட்டுக்கு வீடு சமையல் சாப்பாடு 16 ருச்சிகளில் சமையல் மொத்தமே 6 ருச்சி தான் ஷட்ரசம்னா 16 ருச்சிகளில் சமையல் பண்ணி சந்தோஷப்பட்ட ஸ்திரீகள்லாம் ஸ்ரீயோரத்னானி வாசாம்சி ப்ரிதக் 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 அநேகசா கிருஷ்ணன் தாய்மாமா சீர் கொடுக்குறான் தாய்மாமா சீரை கொடுத்தா அந்த அந்த நகரமே சந்தோஷம் ஆச்சரியப்படுறது இப்போ தாய்மாமா சீர்னு எப்படி தான் கொடுக்கணும் தாய்மாமா தான் முதல்ல ஆசீர்வாத் மாமா 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 கணம் சொல்லி கொடுக்குறா ரொம்ப சந்தோஷப்படுறா தாய்மாமா ஆசீர்வாத் ஸ்ரீயோரத்னானி வாசாம்ச ஸ்திரீகள்லாம் ரத்னங்கள்லாம் ஆபரணங்கள்லாம் கொண்டு வந்து போட்டும் ததோ விவாகோ விதிவது வவிருதே மத்ஸ்ய பார்த்தஜோ ததசங்காஷ்ச பேரியஷ்ச கோமுகாண்டாம்பராஸ்ததா கல்யாணம் யார் யாருக்கு அப்படின்னா உத்தராவுக்கும் அபிமன்யுவுக்கும் கல்யாணம்னு ஜனங்கள்லாம் பேசிக்கல விராட தேசத்துக்கும் குரு தேசத்திற்கும் கல்யாணம்னு பேசிண்டா விவாக ஜிவது அவர்தே மத்ஸ்ய பார்த்தயோ மத்ஸ்யராஜாவுக்கும் பார்த்தருக்கும் குடும்பத்திற்கும் கல்யாணம் அப்படின்னு தான் எல்லாரும் பேசிண்டா அபிமன்யு உத்தராவு கல்யாணம்னே பேசிக்கல அவ்வளோ பெருமையாக இருந்தது மத்ஸ்யராஜாவுக்கு ததசிங்காஷ்ச பேரயஷ்ச கோமுகாண்டாம்பராஸ்ததா பார்த்தே சஞ்சுஜமானசிய துர்மத்ஸ்ய வேஷ்மணி அப்படி ஒரு வார காலம் நடந்தது அந்த விவாகம் ஒரு நாளைக்கு வான வேடிக்கை ஒரு நாளைக்கு வாத்திய கோஷ்டிகள் கச்சேரிகள் பிறகு இந்த நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் அப்படி ஒரு வாரம் அந்த நகரமே ஜே 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 ஜேன்னு திருவிழாவாக இருந்தது உச்சாவஜான் மிருகான் ஜன்மோ மேஷ்யாம் சகதக பசூன் ராமேரே அபிப்பிரபூதாபியாஹரண்ய காயனாக்கியானசீலாஸ்த நடவைதாலிகாஸ்ததா துவந்தஸ்தானபத்திஷ்டன் சூதாஸ்தம சகமாகதீஹி அப்படின்னு ஊரில் உள்ள அத்தனை கோவில்கள்லையும் விசேஷமாக அபிஷேகங்கள் ஆராதனைகள் திருமஞ்சனெல்லாம் பண்ணி அத்தனை கோவிலிருந்தும் பிரசாதம் வருது அந்த தம்பதிகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி
பாண்டவர்களுக்கும் இந்த வனவாசம் பூர்த்தியானதையும் சந்தோஷத்தை கொண்டு பிரசாதங்கள்லாம் கோவில் பிரசாதங்கள்லாம் வருது, மட்டங்கள்லேருந்து பிரசாதங்கள் வருது, ஆச்சாரியர்கள்டிருந்து பிரசாதம் வருது, அப்படி அத்தனையும் ஆசீர்வாதமாக வாங்கின்ற சுதேஷ்ணாந்த புரஸ்திருத்திய மத்ஸ்யானாந்த வரஸ்திரிஜா ஆஜக்மஹோ துவாரசர்வாங்கியா சமிருஷ்டமணிகுண்டலாக ரொம்ப சந்தோஷப்பட்டு திரௌபதியும் நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுத்தான். தன்னுடைய சிநேகிதைகள், தன்னுடைய சொந்தக்காரர்கள், பந்துக்கள் அத்தனை பேருக்கும் தன்னிடத்தில் உள்ள ஆபரணங்கள்லாம் கொடுத்து சந்தோஷப்பட்டு பாண்டவர்களுக்கு வாங்கிக்கிறத விட கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம். அப்படி கொடுத்து சந்தோஷப்பட்டான். வர்ணோபபன்னாஸ்தானார்யா ரூபவத்திய சுலங்கிருதாக கருவாஸ்தாபிபவத் கிருஷ்ணா ரூபேன யசதாஸ்ரிஜா பரிவாரியோத்தராம் தாம்ஸ்து ராஜபுத்திரே மலங்கிருதாம் சுதாமிவ மகேந்திரஸ்ய புரஸ்கிருத்தோபதஸ்திரே தாம் பிரத்யகிருந்தா கவுந்தேஜா சுதஸ்யார்த்தோ தனஞ்சஜா ரூபத்ரஸ்யானவத்யாங்கி விராட்டதனஜாம் ததா புத்ராதிஷ்டன் மகாராஜா ரூபமிந்திரஸ்ய தாரஜன்னி ஸ்னுஷாந்தாம் பிரதிஜக்ராஹ குந்தீபுத்ரோ யுதிஷ்டிரஹ பிரதிகிர்ஹ்யத தாம் பார்த்த புரஸ்கிருத்திய ஜனார்த்தனம் விவாஹம் காரஜாமாத சௌபத்ரஸ்ய மகாத்மனஹ யஸ்மே சப்ததஹஸ்ராணி அஜானாம் மாதரம் ஹசாம் வேச்சனாகசதே முக்கியே பிராதாத் பகுதனம் ததாம் புத்வா சம்யக் சமித்தாக்னி அர்ச்சயித்வா த்விஜன்மனஹ ராஜ்யம் பரஞ்ச க்ரோஷஞ்ச சர்வாமாத்மானமேவஜ கிருதே விவாஹே ததத தர்மபுத்ரோ யுதிஷ்டிரஹ. அப்படி அஞ்சு நாள் விவாகம் நடந்து இப்படி சுபத்ரா அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் பிறந்தவன் அபிமன்யு. அப்படி அவனுடைய விவாகம் அஞ்சு நாளைக்கு பூர்த்தியாகி கடைசியில் அவனுடைய கையை பிடிச்சி ஒப்படைக்கிறது அப்படின்னு ஒன்று உண்டு. கல்யாணத்தில் சில சம்பிரதாயங்களில் மட்டும் உண்டு, ஒப்படைக்கிறது அப்படின்னு. அப்படி அந்த பொண்ணை அழைச்சுன்னு வந்து அஷ்டவர்ஷாபவேத் கன்யா புத்திரவத் பாலிதாமஜா இதானீம் தபதாஸ்யாமி தத்தாம் ஸ்னேகேன பாலஜா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அஷ்டவர்ஷாபவே சின்ன பொண்ணோ புத்திரவத் பாலிதாமஜா ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணும், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணும், இதானீம் தபதா இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பொண்ணை, தத்தாம் ஸ்னேகேன பாலையா அவளோட ரொம்ப ஸ்னேகமாக இருக்கணும், அவள் தான் முன்ன பின்ன நடந்துட்டாலும் அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து கிளிப்புள்ள மாதிரி வளர்த்துருக்கேன் பொண்ணை, அவளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து ஜாகிரதையாக காப்பாற்றணும்னு ஒப்படைக்கிறதுன்னு பேர். அப்படி ஒவ்வொருத்தருக்கா ஒப்படைச்சுட்டே வந்து கிருஷ்ணன்ட்ட வந்து தாய்மாமா கிருஷ்ணன்ட்ட வந்து ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சு கிருஷ்ணன் சந்தோஷமாக வாங்கிண்டு அப்படி அந்த பொண்ணை சந்தோஷமாக வாங்கின்ற உடனே கிருஷ்ணன் அங்கே சீர் சிறுத்தி எல்லாம் கொடுக்குறார் பகவான். ஸ்னுஷாந்தாம் பிரதிஜக்ராஹ குந்தி புத்திரோ யுதிஷ்டிர முதல்ல குந்தி புத்திரனான யுதிஷ்டிர வாங்கிட்டார் நாட்டு பெண்ணு. ஸ்னுஷாந்தாம் பிரதிஜக்ராஹ உங்களுடைய பிள்ளைக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் அவளை ஜாகிரதையாக பார்த்துக்கணும்னு வச்சு கொடுத்தோன்னே சந்தோஷமாக யுதிஷ்டிரரும் திரௌபதியுமாக சேர்ந்து வாங்கிட்டு அணைச்சின்றான் அந்த குழந்தையை. பிரதிகரிக்கதாம் பார்த்தா புரஸ்கிருத்திய ஜனார்த்தன் அப்புறம் தாய்மாமா பகவான்கிட்ட கொண்டு போனான். விவாகம் காரஜா மாத சௌபத்ரஸ்ய மகாத்மனஹ ச தஸ்மை சத்தா சஹசிராணி ஹயானாம் மாதரம் ஹசாம் 7000 அஸ்வங்களை கொடுத்த பகவான். யாருக்கு? அபிமன்யு தாய்மாமா ஆசீர்வாதம் கொடுத்தவொன்னே 7000 குதிரைகள். அந்த குதிரைகள்லாம் ரொம்ப வேகமாக போடக்கூடியது. வேதநாகேசதே முக்கிய பிராதாத் பகுதனம் தான். அது மாத்திரமில்லை, மூட்டை மூட்டையா ரூபாய் நோட்டுகளோ 2000 ரூபா நோட்டு கட்டு கொண்டு சில்லறையாக மாற்றினார், 1 ரூபாயாக மாற்றினார், 2000 ரூபா நோட்டு கட்டு கட்டாக கொண்டு வந்து கொடுத்து சந்தோஷப்படுறார் பகவான். புத்தா சம்யக் சமித்தாக்னி அப்படி அஞ்சு நாளைக்கு விவாகம் முடிஞ்சு 5வது நாள் அன்னைக்கு உபாசனம் முடிஞ்ச உடனே ராஜ்யம் பலஞ்ச குரோசஞ்சா கட்டுசா கூட இப்படி சாதம்லாம் தயிரிஞ்சாதம்லாம் பண்ணி கட்டுசா கூட புளியோதரையெல்லாம் பண்ணி கூடையில் வச்சு கட்டி ஊருக்கு அனுப்பணுமே. கிருத்தே விவாஹே ததுதா தர்மபுத்திரோ யுதிஷ்டிரா பிராமணேபியோ ததோ வித்தம் யுதுபாஹரதச்சுதா. அங்கே வந்த அத்தனை பேருக்கும் நிறைய கிஃப்ட்டுகள் சம்பாவனைகள், வித்வான்களுக்கெல்லாம் சம்பாவனை, பிராமணர்களுக்கெல்லாம் நிறைய தானம் கொடுத்து யாத்ரா தானம் பண்ணிட்டு கிளம்புறான். கோதஹஸ்திராணி ரத்னானி வஸ்திராணி விவிதானி ச பூஷணானி ச முக்கியானி யானானி சயனானி ச போஜனானி ச ஹிருத்யானி பானானி விவிதானி ச தன்மகோத்சவசங்காரம் கிருஷ்டபுஷ்ட ஜனாஜிதம் எதிர்மரியாதை சம்பந்தி மரியாதை வைஸ்வதேவதாம்பூலம்னு பேர். அப்படி கொடுத்தார். என்ன கொடுத்தார் அப்படின்னா அங்கே என்ன கிஃப்டாக என்ன வந்ததோ
அனைத்தையும் விராட ராஜாவுக்கே கொடுத்த என்ன ஒரு வருஷ காலம் நம்மளை சம்ரக்ஷணம் பண்ணியிருக்க அப்படிங்கிறத மனசில் வச்சிருந்து தர்மபுத்திரர் யார் யாரெல்லாம் தர்மபுத்திரர் தம்பதிகளுக்கு அர்ஜுனன் இவர்களுக்கு தம்பதிகளுக்கு என்னெல்லாம் சீராக கொடுத்தாலோ அத்தனையும் அவர்களுக்கு ஒரு தாம்பாளத்தில் வச்சு வசகிரக மேதினமாப்னோதி மந்திரம் சொல்லி கொடுக்கணும் வைஸ்வதேவ தாம்பு அப்படி அத்தனையும் தாம்பாளத்தில் வச்சு சம்பந்தி மரியாதை பண்ணினார் கொடுத்து சந்தோஷப்பட்டா பாண்டவர்கள் ரொம்ப சந்தோஷமாச்சு விராட ராஜா என்ன எனக்கு சம்பந்தியாக பாண்டவர்கள் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெருமை அப்படின்னு எதிர்பாராத ஒரு பெரிய லாபம் எதிர்ச்சா லாபம் எதிர்பாராத இவ்வளவு பெரிய லாபம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிண்டு கட்டுசா கூடையெல்லாம் எடுத்துட்டு சீர்கள் முதல்ல வண்டி வண்டியா கிளம்பி போறது அத்தனை சீர்கள் கோதஹஸ்திராணி ரத்னானி வஸ்திராணி விவிதானிஜ பூஷணானிஜ முக்கியானி யானானி சயனானிஜ நகரம் மத்ஸ்யராஜத்ய சுஷபே பரத ரிஷபா அப்படி இந்த கல்யாணோத்சவமானது ரொம்ப விஸ்தாரமாக நடந்தது ஒரு வாரம்னு பேர் 15 நாளைக்கு பிரமாதமாக நடந்தது கல்யாணோத்சவம் நடந்து அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷமாக அத்தனை ராஜாக்களும் அவரவர்களுக்கு கொடுத்த தாம்பூலங்கள்லாம் வாங்கிட்டு அவரவர்கள் ஊருக்கு கிளம்பி போனேன் பாண்டவர்களும் அந்த ஊர்லேருந்து யாத்திராதானம் பண்ணிட்டு கட்டுசா கூட எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பி வரேன் ஊருக்கு கிளம்பினான் ஸ்ரீ மகாபாரதே சதசாஹசிரியாயாம் சம்ஹிதாயாம் வைய்யாசிக்கியாம் விராட பர்வணி வைவாஹிக பர்வணி உத்தரா விவாஹே த்விசப்ததிதமோ அத்யாயஹ ஸ்ரீ கிருஷ்ணாய பரப்ரஹ்மணே நமஹ வைஷம்பாஜனோ வாஜாம் கிருத்வா விவாஹம் து குரு பிரவீராஹ ததாபிமன்யோஹ முதிதா ஸ்வபக்ஷாஹ விஸ்ரம்ய ராத்ரா உஷித பிரவீதாஹ தபாம் விராடஸ்ய சதோபிஜக்முஹ ஸ்ருத்வா வீராடகம் பர்வ வாசாம்ச விவிதானிஜ கிரண்யம் தானியம் காவஜ தத்யாத்வித்தானுசாரபா அப்படி ரொம்ப சந்தோஷமாக பாண்டவர்கள் அங்கிருந்து ராஜா கிட்ட சொல்லிண்டு கிளம்பினான்னு இதோட இந்த விராட பர்வாவானது பூர்த்தியாகுது அடுத்த பர்வா உத்தியோக பர்வான்னு பேர் உத்தியோக பர்வான்னா வனவாசம் பூர்த்தி ஆயிடுது இதற்கு மேற்கொண்டு என்ன பண்ணுறது அப்படின்னு இவர்கள் ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கிறான்னு அடுத்த பர்வ ஆரம்பமாக அப்படி இத்தனை நாளாக சிரவணம் பண்ணின இந்த விராட பர்வாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பர்வ அபிமன்யு உத்தரா விவாகத்தோடு பூர்த்தியாகுது அபிமன்யு உத்தரா விவாகம் இன்றைய தினம் சிரவணம் பண்ணியிருக்கு இதனுடைய பலமாக கல்யாணமாக வேண்டிய வரன்களுக்கு நல்ல பெண்ணாக கிடச்சி சீக்கிரத்தில் விவாகமாகும் விவாகத்துக்குன்னு காத்துட்டுருக்கிற பொண்களுக்கு மனதிற்கு பிடிச்சது போல வரன் அமைஞ்சு கல்யாணமாகும் அனைத்து கிரகத்திற்கும் கிரகே கிரகே நித்திய கல்யாணம்னு ஒவ்வொரு வீடுகள்லேயும் கல்யாண மகோத்சவங்கள் ஏற்பாடாகணும் நல்ல வரன் வதுக்கள் கிடச்சி கல்யாணமாகணும்னு பகவானுடைய சந்நிதியில் பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போது கற்பூர ஆரதி தீபாராதனை ஆன உடனே தம்பதி பூஜையோடு கூட இந்த விராட பர்வ பிரவச்சனமானது பூர்த்தியாகுது கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா பார்வதி பதஜே மகாதேவா ராஜ்யமாதத்தே யோ ராஜாசம் ராஜ்யோ வாசோ மே நேஜதே தேவசவாந்தே ராஜ்யாய தேவசோ ராஜா பவதி ஸ்வஸ்திபிஸ்ஸதானஃ